சிபிசிலே நம்ம ஆர்டர் அண்ட் ரூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆர்டர் ஒன், ரூல் ஒன், பார்ட்டிஸ் டு சூட்ஸ், வாதிகளாக யார் சேர்க்கப்படலாம். இந்த வாதிகளாக யார் சேர்க்கப்படலாம் என்பதற்கு ரிட் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்தும். அங்கேயும் ரிட்ல யார் யாரை வாதிகளாக சேர்க்கப்படலாம் என்பதை பற்றி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. AIR 1959 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 137. அந்த ஜட்ஜ்மெண்டின் வாயிலாக பார்ட்டிஸ் டு சூட்ஸ் என்பது போல பார்ட்டிஸ் டு ரிட்ல யார் யாரை சேர்க்கலாம். ஆர்டர் ஒன், ரூல் டூ, தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளையிட நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஒன்றுக்கு மேற்பட்ட வாதிகள் ஒரு சூட்ல இருக்கின்ற பொழுது அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வாதிகளில் உங்களுக்குள்ளாக நீங்களே யாராவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சப்ஜெக்ட் மேட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு 150 பேர் சேர்ந்து ஒரு பொது தொல்லையை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உரிமையல் வழக்கு தொடுக்கின்ற பொழுது அந்த 150 நபர்களுடைய பெயர்களையும் பிளைண்டிஃப் என்ற வரிசையில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களில் யாராவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து மற்ற 121 சார்பாக, 21 நபர்களின் சார்பாக வழக்கு தொடுக்க முடியும். அல்லது நீதிமன்றம் தனித்தனியாக விசாரணைக்கு கட்டளையிட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆர்டர் ஒன், ரூல் டூல. ரூல் த்ரீயை பொறுத்தவரை யார் யாரை பிரதிவாதிகளாக சேர்க்க முடியும்? 1960 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 243. ரயில்வேல ஒரு சரக்கு அனுப்புறாங்க, பார்சல் தொலைந்து விட்டது. ஆனால் அந்த பார்சலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப ரயில்வேல நம்ம புக் பண்ணி பார்சல் அனுப்புறோம், பார்சல் வந்து மிஸ் ஆகி போயிடுச்சு, லாஸ்ட். ரயில்வே கம்பெனி பேரை மட்டும்தான் வந்து நம்ம வழக்கில் சேர்க்க முடியுமா? அப்ப யார் யாரை ரெஸ்பாண்டா சேர்க்க முடியும், டிஃபெண்டா சேர்க்க முடியும்? ரயில்வே நிர்வாகத்தை சேர்க்க முடியும், நம்பர் ஒன். நம்பர் டூ, தொலைந்து போன பொருளுக்கு நாம் ஏற்கனவே காப்பீட்டு செய்திருக்கிறோம், இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எனவே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் டிஃபெண்டன்ட் நம்பர் டூ ஆக சேர்க்க முடியும். இது ஆர்டர் ஒன், ரூல் த்ரீ, 1960 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 243. MLJ என்று சொன்னால் மெட்ராஸ் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 243. ஆர்டர் ஒன், ரூல் த்ரீ ஏவில சொல்றாங்க, பிரதிவாதிகளுடைய சேர்க்கை அந்த விசாரணையை சிக்கல் படுத்தக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அல்லது தாமதப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற பொழுது தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளையிட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க உங்களுடைய விருப்பம் போல ஒரு 200 பேரை சேர்க்கிறீங்க, 300 பேரை சேர்க்கிறீங்க டிஃபெண்டா, அப்ப இது விசாரணை சிக்கல் படுத்தக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லது அந்த வழக்கை விசாரணை செய்வது தாமதப்படுத்தக்கூடியதாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது தனித்தனி விசாரணைகளுக்கு நீதிமன்றம் கட்டளையிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இது எதற்காக? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியினுடைய நலனுக்காக நீதிமன்றம் இவ்வாறு செய்ய முடியும். அதிகப்படியான டிஃபெண்டன்ட சேர்க்கறீங்க, வேற வழி இல்லை, இது சிக்கலை உண்டு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப தனித்தனி விசாரணைக்கு போடலாம், இது கோர்ட்டு முடிவெடுப்பாங்க. ஆர்டர் ஒன், ரூல் ஃபோர், ஒரு கூட்டு தரப்பினர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவருக்கு சாதகமாக அல்லது எதிராக தீர்ப்பளிக்கலாம். இந்த ஆர்டர் ஒன், ரூல் த்ரீல ஒரு பெஸ்டான கேஸ் லாஸ் ஒன்னு இருக்கு சார், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 1960 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 243. இன்னொரு கேஸ், குளோப் கிரவுண்ட் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன், குளோப் GLOBE, குளோப் கிரவுண்ட் GROUND, கிரவுண்ட் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன், குளோப் கிரவுண்ட் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன் வெர்சஸ் லுப்தான்சா LUFTHANSA, லுப்தான்சா ஜெர்மன் ஏர்லைன்ஸ், GERMAN ஜெர்மன் ஏர்லைன்ஸ், ARLINES ஏர்லைன்ஸ், லுப்தான்சா LUFTHANSA லுப்தான்சா ஜெர்மன் ஏர்லைன்ஸ், குளோப் கிரவுண்ட் இந்தியா எம்ப்ளாயிஸ் வெர்சஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் வெர்சஸ் லுப்தான்சா ஜெர்மன் ஏர்லைன்ஸ் 2019 வால்யூம் 15 SEC பேஜ் நம்பர் 273.
இந்த வழக்கில் சொல்றாங்க, நெசசரி பார்ட்டி இஸ் எ பர்சன் ஹூஸ் பிரசன்ஸ் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு எஃபெக்சுவலி அண்ட் கம்ப்ளீட்டட்லி அட்ஜுடிகேட் அப்பான் அண்ட் செட்டில் ஆல் இஷ்யூஸ் ரைஸ்ட் இன் எ டிஸ்பியூட். குளோப் கிரவுண்ட் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன் வர்சஸ் லுப்தான்சா ஜெர்மன் ஏர்லைன்ஸ் 2019 வால்யூம் 15 SEC பேஜ் நம்பர் 273 சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு 2019. இந்த குளோப் கிரவுண்ட் இந்தியா எம்ப்ளாயிஸ் யூனியன் வர்சஸ் லுப்தான்சா ஜெர்மன் ஏர்லைன்ஸ் 2019 வால்யூம் 15 SEC பேஜ் நம்பர் 273 ஒரு டெஸ்ட் இருக்கிறது. Test for determination whether a party is necessary party. Test for determination whether a party is a necessary party. Kasturi versus I.M. Birmal. இந்த வழக்கில் தான் இந்த டெஸ்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஒரு இந்த வழக்கிற்கு தேவையான நபர் என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சோதனை. Test for determination whether a party is a necessary party. Kasturi versus ஐஎம் பெருமாள் IYYAM ஐஎம் பெருமாள் AIR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2813 கஸ்தூரி வெர்சஸ் ஐஎம் பெருமாள் AIR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2813. அதில் ரெண்டு டெஸ்ட் சொல்றாங்க. ஒரு நெசசரி பார்ட்டி என்பதற்கு ரெண்டு டெஸ்ட்டை பயன்படுத்துறாங்க இந்த வழக்கில். ஒன்று, there must be right to some relief against such party in respect of the matter involved in the proceedings in question. There must be right to some relief against such party in respect of the matter involved in the proceeding in question. இரண்டாவது, it should not be possible to pass effective decree in absence of such party. அந்த தரப்பினர் இல்லாமே ஒரு தீர்ப்பை உங்களால ஒரு நல்ல தீர்ப்பை பகர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவங்க நெசசரி பார்ட்டியா சேர்க்கணும். ஒரு எஃபெக்டிவான டிகிரியை வந்து பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி ஒரு நல்ல தீர்ப்பை பகரப்பட முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை நாட் பாசிபிளா இருக்குது. காரணம் என்ன? இன் ஆப்சன்ஸ் ஆஃப் சச் பார்ட்டி அந்த நபர் இல்லை. அப்ப கஸ்தூரி வெர்சஸ் ஐயம் பெருமாள் AIR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2813 இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் இந்த ரெண்டு டெஸ்ட்டை தான் ஃபாலோ பண்றாங்க. நெசசரி பார்ட்டி யாரு? ஒரு சூட்ல நெசசரி பார்ட்டி என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? ரெண்டு டெஸ்ட்டை ஃபாலோ பண்றாங்க கஸ்தூரி வெர்சஸ் ஐயம் பெருமாள் வழக்கில் AIR 2005 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2813. இதுல நான் ஜாயிண்டர் மிஸ் ஜாயிண்டர் வர்றாங்க. Where the person is necessary or proper party to the suit and he has not been joined as party as a party in its case. அப்ப இட் இஸ் எ கேஸ் ஆஃப் நான் ஜாயின்டர் ஆஃப் பார்ட்டிஸ். முக்கியமான நபர் யாரோ அந்த வழக்கில் அவரை சேர்க்காம நீங்க வந்து வழக்கு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது நான் ஜாயின்டர்னு அர்த்தம். அப்ப மிஸ் ஜாயின்டர்னா என்ன? ஆர்டர் 1 ரூல் 1 ரூல் 3ல சொல்றாங்க பாருங்க. If two or more person are joined as a party to the suit in convention, sorry, in contravention of order 1 rule 1 and 3, where they are neither necessary party nor proper party, then it is a case of misjoinder of parties. அப்ப ஆர்டர் 1 ரூல் 4ல சொல்றாங்க, கூட்டு தரப்பினர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவருக்கு சாதகமாக அல்லது எதிராக தீர்ப்பு அளிக்க முடியும். அப்ப கோர்ட் மே கிவ் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஆர் எகெயின்ஸ்ட் ஒன் ஆர் மோர் ஆஃப் ஜாயின்ட் பார்ட்டிஸ். ஆர்டர் 1 ரூல் 5ல சொல்றாங்க, நீங்க என்னென்ன ரிலீஃப் கேட்கறீங்களோ கிளைம் பண்றீங்களோ அப்ப கோரப்படும் எல்லா பரிகாரங்களிலும் பிரதிவாதி அக்கறை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிஃபெண்டன்ட் நீட் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் த ரிலீஃப் கிளைம்ட். அப்ப ஒவ்வொரு பிரதிவாதியும் தனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட உரிமை வழக்கில் எதிலும் கோரப்படக்கூடிய எல்லா பரிகாரங்களும் அவர் அக்கறை கொண்டவராக இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியா இருக்கணும் அவசியமே கிடையாது. ஆர்டர் 1 ரூல் 6ல சொல்றாங்க, ஒரே ஒப்பந்தத்தின்படி ஒரு கடப்பாடுடைய தரப்பினர்களுடைய சேர்க்கை வாதி தனது கருத்துப்படி ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ அல்லது ஒரு ஒண்டிஸோ அல்லது வந்து ப்ராமிசரி நோட்டோ அதுல தரப்பினர்களாக உள்ளடங்களாக ஒரே ஒப்பந்தத்தின்படி தனித்தனியாகவும் கூட்டாகவும் கடப்பாடுடைய நபர்கள் எல்லோரையும் ஒரே உரிமை வழக்கில் தரப்பினர்களாக சேர்க்க முடியும்.
பார்த்தி சேர்க்கலாம், சூரிட்டி யார் போட்டா, கேரண்டி யார் போட்டாங்களோ அவங்களையும் சேர்க்க முடியும். ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட் சார்பில் கேஸ் போடுறாங்க, ட்ரஸ்ட் வந்து மற்றவங்க மேல கேஸ் போடும். அதே போல மற்றவர்கள் ட்ரஸ்ட் மீது கேஸ் போட முடியும். தயானா பெலே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ராம்நகர் வெர்சஸ் நக்கீரன் பப்ளிகேஷன் சென்னை 2010 CTC வால்யூம் 5 பேஜ் நம்பர் 285. தயானா பெலே சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ராம்நகர் வெர்சஸ் நக்கீரன் பப்ளிகேஷன் சென்னை 2010 வால்யூம் 5 CTC பேஜ் நம்பர் 285. இதுதான் ஆர்டர் 1 ரூல் 6. ஆர்டர் 1 ரூல் 7, யாரிடமிருந்து பரிகாரம் பெற வேண்டும் என்பதில் வாதிக்கு ஒரு ஐயம் இருக்கின்ற பொழுது, அப்ப வென் பிளைண்டிஃப் இன் டவுட் ஃப்ரம் ஹூம் ரெட்ரஸ் இஸ் டு பி சாட், டவுட் செக்ஷன் 93 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், டவுட் செக்ஷன் 221 CRPC, டவுட் செக்ஷன் 72 IPC, டவுட் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 559, டவுட். அப்ப சந்தேகம் யாருக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கேட்கணும், அதுலயே டவுட் இருக்கு. அப்ப வாதி தான் எந்த நபரிடமிருந்து பரிகாரம் பெற உரிமை இருக்கிறது என்பதை பற்றி கருதுகிறாரோ அவர்களை பிரதிவாதிகளாக சேர்க்கலாம். சொல்றாங்க, ஒரே விதமான அக்கறை கொண்டுள்ள அனைவரின் சார்பாக ஒருவர் வழக்கிடலாம் அல்லது எதிர்வாதம் செய்யலாம். அப்ப ஒன் பர்சன் மே ஷூ ஆர் டிஃபெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இன் சேம் இன்ட்ரெஸ்ட். ஒரே விதமான அக்கறை கொண்டுள்ள அனைவரின் சார்பாக ஒருவர் வழக்கிடலாம் அல்லது எதிர்வாதம் செய்யலாம். அப்ப ஜெனரல் ரூல் ஆஃப் லிட்டிகேஷன் இஸ் தட் ஆல் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எ சூட் மே பி ஜாயின்ட் ஆஸ் எ பார்ட்டிஸ். ஆர்டர் 1 ரூல் 8. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன் இஸ் டு சேவ் டைம் அண்ட் எக்ஸ்பென்ஸ், அவாய்ட் மல்டிபிளிசிட்டி ஆஃப் சூட்ஸ் அண்ட் ப்ரெவென்ட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ். ஒரு தெருவில் 50 குடும்பம் இருக்கிறது, அந்த தெரு ஓரத்தில் ஒரு தோல் தொழிற்சாலை, அந்த கழிவு எல்லாம் அந்த தெரு வழியா போகுது, இதனால அந்த தெருவில் வசிக்கக்கூடிய மக்கள் தோல் நோய், நெஞ்சு வலி, மூச்சு திணறல், இப்படி பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த 50 நபர்களும் தனித்தனியாக அந்த தோல் தொழிற்சாலை மீது வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 50 பேரும் பாதிக்கப்படுறாங்க, 50 பேருக்கும் அந்த பொது தொல்லையினால பாதிப்பு இருக்கிறது, 50 பேரும் அந்த மேட்டர்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி தான். எதற்கு? டு ஃபைல் எ சூட் அகேன்ஸ்ட் தி கன்சர்ன் ஃபேக்டரி. அப்ப ஒரே விதமான அக்கறை இருக்கு எல்லாருக்கும். அப்ப அந்த 50 குடும்பங்கள் சார்பாக யாராவது ஒரு நபர் கேஸ் போட்டாலே போதும், 50 பேர் வந்து தனித்தனியே கேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, சூட்டு ஃபைல் பண்ணாலே போதும். ஒரு உரிமை வழக்கில் ஒரே விதமாக அக்கறை கொண்ட நபர்கள் பலராக இருக்கின்ற பொழுது அவர்கள் அனைவரது சார்பிலும் ஒருவர் வழக்கிடலாம். ஆர்டர் 1 ரூல் 8 கிளாஸ் ஏல சொல்றாங்க, அவ்வாறு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் அக்கறையுடைய எல்லா நபர்களின் சார்பாக அல்லது நன்மைக்காக அத்தகைய நபர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் வழக்கிடலாம் அல்லது எதிர் வழக்கிடலாம். இவங்களே சூட்டு போடலாம், அல்லது இவங்க டிஃபெண்டா வந்தா கூட இவங்க ஒரு நபர் பல பேருக்கு சேர்த்து ஒரு நபரை என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் எடுக்க முடியும், அந்த கேஸ நடத்த முடியும். ஆர்டர் 1 ரூல் 8 கிளாஸ் பி ல சொல்றாங்க, அப்படி அக்கறை உள்ள நபர்களில் ஒருவரையோ அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்களையோ அந்த நபர்களின் சார்பாக வழக்கு தொடுக்க அல்லது எதிர் வழக்கு நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கும். முதல்ல கேஸ் போடலாம், ரெண்டாவது கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிக்க வேண்டியதுதான். அப்ப ஆர்டர் 1 ரூல் 8 சப்ரூல் 2 ல சொல்றாங்க, சப்ரூல் 1 ல இருக்கக்கூடிய விதிகள், சப்ரூல் 1 ல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க, அக்கறையுடைய நபர்கள் வந்து மற்ற சார்பாக வந்து சூட்டை ஃபைல் பண்ணலாம்னு சொல்றாங்க, கோர்ட் பர்மிஷனோட சூட் ஃபைல் பண்ணலாம்னு சொல்றாங்க. கிளாஸ் பி ல என்ன சொல்றாங்க, அப்படி அக்கறை உள்ள இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் யார் இருக்காங்களோ, ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோ, அவர்கள் சார்பில் வழக்கு யார் தொடுக்கிறார்களோ அல்லது எதிர் வழக்கு யார் நடத்துகின்றார்களோ அப்போ நீதிமன்றம் அனுமதி வழங்கும். இதுதான் ஆர்டர் 1 ரூல் 8 சப்ரூல் 1 ல கிளாஸ் ஏ கிளாஸ் பி சொல்லிட்டாங்க. இப்ப ஆர்டர் 1 ரூல் 8 சப்ரூல் 2 ல சொல்றாங்க, சப்ரூல் 1 ல இருக்கக்கூடிய உள் விதியின்படி அந்த அனுமதியை வழங்குகின்ற பொழுது
நீதிமன்றம் வாதியின் செலவில் உரிமை வழக்கு தொடுக்கப்பட்டதை அதை பற்றிய அறிவிப்பு நேரில் சார்வு செய்யும்படி உத்தரவிடலாம். அப்ப நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அவ்வாறு ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியே சார்வு செய்வது இயலாதாக இருக்கின்ற பொழுது அதனை ஒரு பொது விளம்பர அறிவிப்பின் மூலமாக தெரிவிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிடலாம். 100 பேரை வந்து பார்ட்டியை சேர்த்துட்டாங்க டிபெண்டா, 100 பேருக்கும் தனித்தனியா வந்து சம்மன் சார்வ் பண்ண முடியல. அப்ப ஜெனரலா பேப்பர்ல வந்து ஒரு பப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 3ல சொல்றாங்க, ஒவ்வொருவரின் யார் சார்பாக அல்லது யாருடைய நன்மைக்காக சப் ரூல் 8 கிளாஸ் 1ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதியின்படி ஒரு உரிமை வழக்கு அதை தொடுக்கப்படுகிறதோ அல்லது எதிர்வாதம் செய்யப்படுகிறதோ அவர் அத்தகைய உரிமை வழக்கில் தரப்பினர் ஆக்கப்படுவதற்கு நீதிமன்றத்திற்கு அவர் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அப்ப விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். இவரையெல்லாம் பாத்தியா சேர்க்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல நீங்க பெர்ஷன் கொடுக்கணும். சப்ரூல் 4ல சொல்றாங்க, ஆர்டர் 8 ரூல் 8 சப்ரூல் 4ல சொல்றாங்க, சப்ரூல் 2ல உள்ள விதிகளில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்ப அக்கறையுடைய எல்லா நபர்களுக்கும் நீதிமன்றம் வாதியினுடைய செலவுல தான் அறிவிப்பு கொடுக்கும். அப்படி நீங்க அறிவிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கோரிக்கையினுடைய பகுதி எதுவாக இருந்தாலும் சரி அது கைவிடப்படும், அபண்டன் ஆகும். அல்லது ஆர்டர் 23 ரூல் 1 இன்படி அல்லது ஆர்டர் 23 ரூல் 3 இன்படி ஒரு காம்ப்ரமைஸ் அல்லது வித்ரால் பண்றீங்க, சூட்டை ஃபைல் பண்றீங்க, காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க, சூட்டை ஃபைல் பண்றீங்க, பிறகு வித்ரா பண்றீங்க. வித்ரா பண்றப்ப ஒரு லைன் நம்ம எழுதுவோம் அந்த மெமோல, வித்ரால் மெமோல என்னன்னு எழுதுவோம், right to file a fresh suit to be with the liberty to file a fresh suit. அந்த வார்த்தையை நாம எழுதுவோம் சில நேரங்கள். அது எதுக்காக என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு. இன்னைக்கு சமாதானமாயிடலாம், வித்ரா பண்ணிக்கலாம், பின்னாடி இதே பிரச்சனை இதே பார்ட்டிகளுக்கு எதிராக எழும்புவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதுக்காக தான் அந்த வார்த்தையை நம்ம மெமோல எழுதுறப்ப வித் லிபர்ட்டி டு ஃபைல் ஏ ஃப்ரெஷ் சூட் என்ற ஒரு வார்த்தையை நம்ம எழுதுவோம். அப்ப ஆர்டர் 23 ரூல் 1 இன்படியோ அல்லது ஆர்டர் 23 ரூல் 3 இன்படியோ ஒரு வழக்கு சமாதானமாக சமரசமாக முடித்துக் கொள்கும் பட்சத்தில் அல்லது அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ளும் பட்சத்தில் அப்ப அந்த வழக்கை முடிச்சு வைக்கவே கூடாது. எப்பொழுது முடித்து வைக்கப்படும் ஒரு நீதிமன்றத்தால் எப்பொழுது ஒரு வழக்கு முடித்து வைக்கப்படும் என்று சொன்னால் பிளைண்டிஃப் சூட்டை போடுறார், சூட்டை போட்ட பிறகு இவருடைய சொந்த செலவுல தான் எச்போ நோட்டீஸ் பேட்டா எல்லாமே அனுப்பணும், சர்வீஸ் பண்ணும், சம்மன் சர்வ் பண்ணும். எதுவுமே செய்யாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும், அந்த சூட்டு கைவிடப்படும். அல்லது நீங்க காம்ப்ரமைஸ் ஆனாலும் சரி வித்ரா பண்ணாலும் சரி நீதிமன்றம் அதுக்கு உத்தரவு போட மாட்டாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் பிளைண்டிஃப் அந்த சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸுக்கு செலுத்த வேண்டிய கோர்ட் ஃபீ எல்லாமே கரெக்டா செலுத்திருக்குன்னு சர்வே நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் அவருடைய செலவு தான். அவர் செய்யாம விட்டுட்டாருன்னா இந்த மூணு விஷயம் நடக்கும். ஒன்று அபேட், இன்னொன்று காம்ப்ரமைஸ் ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, மூன்றாவது அந்த வழக்கை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக நீங்க மனு தாக்கல் செய்தாலும் அதுக்கு உத்தரவு போட மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க வித்ரா பண்றதுக்கு கோர்ட். இதுதான் ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 5ல சொல்லப்பட்ட விஷயங்கள். சப் ரூல் 6ல சொல்றாங்க, இந்த விதியின்படி ஒரு உரிமை வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பானை அந்த உரிமை வழக்கு எந்த நபர்கள் சார்பாக அல்லது எந்த நபர்களின் நன்மைக்காக தொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பிரதிவாதிகளை கட்டுப்படுத்துவதாகத்தான் இருக்கணும். 10 பேர் சார்பா ஒரு நபர் வந்து கேஸ் நடத்துறாருன்னு சொன்னா அந்த ஒரு நபர் என்னென்ன பண்றாரோ அது எல்லாத்துக்கும் அந்த 9 நபர்களும் கட்டுப்பட்ட நபர்களா இருப்பாங்க. அப்ப ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டை நீங்க போடுறீங்கன்னு சொன்னால் பிரதிநிதித்துவப்படுத்தும் முறையில் ஒரு வழக்கை நீங்க தாக்கல் செய்வதற்கு அல்லது வழக்கை தொடர்ந்து நடத்தவும் வழக்கின் எந்த கட்டத்திலும் அத்தகைய அனுமதியை பெறலாம். அட் எனி ஸ்டேஜ் பிஃபோர் டெலிவரிங் த ஜட்ஜ்மெண்ட் யூ கேன் பி ஃபைல் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பெர்மிஷன். எதுக்கு? பெர்மிட் டு கண்டக்ட் தி கேஸ். அட் எனி ஸ்டேஜ் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்க. தி தமிழ்நாடு இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் திருச்சி
அதாவது சுருக்கமாக டிஇஎல்சி என்று சொல்வார்கள். தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. தி தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் ட்ரிச்சி, ஹெட்குவார்டர் வந்து ட்ரிச்சி, வெர்சஸ் டேனியல் சண்முகம். இந்த வழக்கில் தான் சொல்றாங்க, நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு, அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தவும், அந்த வழக்கின் எந்த கட்டத்திலும் அத்தகைய அனுமதியை பெறலாம். தி தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் ட்ரிச்சி வெர்சஸ் டேனியல் சண்முகம் 2010 சிடிசி வால்யூம் 5 பேஜ் நம்பர் 481. டிஇஎல்சி ட்ரிச்சி, டிஇஎல்சி அப்ரிவேஷன் தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் ட்ரிச்சி வெர்சஸ் டேனியல் சண்முகம் 2010 வால்யூம் 5 சிடிசி பேஜ் நம்பர் 481. அப்ப ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டை பொறுத்தவரை ஆர்டர் 1 ரூல் 8, at any stage you can be filed. அப்ப ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 3 ல சொல்றாங்க, any person on whose behalf a suit is filed or defended may apply to the court to be added as a party to this suit. இது ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 4 ல சொல்றாங்க, provides for compromise or withdrawal of your representative suit. It provides that no part of the claim can be abandoned or the suit cannot be withdrawn unless notice is given at the plaintiff's expense. This rule is also applicable to any compromise or agreement. Aliyathamuda spell pandra sir, aliyathamuda abcd varudhu paru and the da aliyathamuda aliyathamuda amudan kuda vachinge beeta depiya depiya purra beeta depiya purra b e e t h a beeta depiya purra t h e b i y y a p p u r a beeta depiya purra pookoya p o o k o y a pookoya aliyamuda beeta depiya purra பூகோதைய பூகோதையா பூகோயா பி ஓ கே ஓ ஒய்யே பூகோயா வெர்சஸ் பட்டக்கால் செரிய கோயா பட்டக்கால் பி ஏ டி ஏ கே ஏஎல் பட்டக்கால் செரிய சிஹெச்இ இஆர்ஐ ஒய்யே செரிய கோயா கே ஓ ஒய்யே பட்டக்கால் செரிய கோயா அண்ட் அதர்ஸ் அலியமுதா பீதா தேப்பிய பூரா பூகோயா எவ்வளவு நீண்ட பெயர் பாருங்க, அலியமுதா பீதா தேப்பிய புர்ரா பூகோயா வர்சஸ் பட்டக்கால் செரிய கோயா அண்ட் அனதர்ஸ் சாரி அண்ட் அதர்ஸ் 2019 வால்யூம் 16 எஸ்இசி பேஜ் நம்பர் 1. இந்த வழக்கில் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட், காம்ப்ரமைஸ் டிகிரி இன் எ ரெப்ரசன்டேட்டிவ் சூட் அப்டைன்ட் விதவுட் தி லீவ் ஆஃப் தி கோர்ட், நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம நீங்க காம்ப்ரமைஸ் சூட்டே வந்து நீங்க அப்டைன் பண்ண முடியாது. அண்ட் விதவுட் இஷ்யூ நோட்டீஸ் டு தி பார்ட்டிஸ் இன்ட்ரஸ்டட் வுட் பி வாய்ட். அந்த வழக்கில் தரப்பினராக அக்கறை கொண்ட தரப்பினர்களாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், வித்ரா பண்ண முடியும். இல்லைன்னா நீதிமன்றம் வித்ரா பண்றதுக்கு அனுமதி தர மாட்டாங்க, காம்ப்ரமைஸுக்கு அனுமதி தர மாட்டாங்க, அப்டேட் பண்றதுக்கு அனுமதி தர மாட்டாங்க. இதுதான் அலியமுதா பீதா தேப்பிய பூரா பூகோயா வெர்சஸ் பட்டக்கால் செரிய கோயா அண்ட் அதர்ஸ் 2019 வால்யூம் 16 எஸ்இசி பேஜ் நம்பர் 1. நம்ம ஏற்கனவே டிஇஎல்சி ட்ரிச்சி வெர்சஸ் டேனியல் சண்முகம் வழக்கு பார்த்துருக்குறோம், அது 2010 வந்த வழக்கு. அதுல சொல்றாங்க எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் சரி நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் சூட் போடுறீங்கன்னா பர்மிஷன் எப்ப வேணாலும் நீங்க அதுக்கு பர்மிஷன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2011 ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு, தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் எஸ் வெற்றிவேல் வெர்சஸ் தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் டிஇஎல்சினுடைய ஜட்ஜ்மெண்ட் சார். டிஇஎல்சி ட்ரிச்சி வெர்சஸ் டேனியல் சண்முகம் 2010 சிடிசி வால்யூம் 5 பேஜ் நம்பர் 481.
2010 CTC volume 5 481. இது 2010 வந்த ஜட்ஜ்மென்ட். ஆனா 2011 சொல்றாங்க நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் சூட் போடுறீங்கன்னு சொன்னால் முன்னதாக நீங்க அனுமதி பெற்ற பிறகு வழக்கை வந்து தாக்கல் செய்ய முடியும்னு சொல்றாங்க. எஸ் வெற்றிவேல் வெர்சஸ் தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் 2011 volume 5 MLJ page number 68 2011 volume 5 MLJ page number 68 எஸ் வெற்றிவேல் வெர்சஸ் தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் இந்த வழக்கில் சொல்றாங்க ஆர்டர் 1 ரூல் 8 கேபிடல் ஏ ஒரு நபர் ஒருவரை அல்லது பல நபர்கள் அடங்கிய ஒரு குழுமம் ஒன்றை கருத்தை சொல்வதற்கு அல்லது நடவடிக்கைகளில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு அனுமதிக்க நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம். அப்ப பவர் ஆஃப் கோர்ட் டு பெர்மிட் எ பர்சன் ஆர் எ பாடி ஆஃப் பர்சன்ஸ் டு பிரசன்ட் ஒபீனியன் ஆர் டு டேக் பார்ட் இன் தி ப்ரொசீடிங்ஸ். சைட்டேஷன் போடுகின்ற பொழுது கொஞ்சம் ஒரு 20-30 seconds கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்க கிளியர் பண்ணுங்க சார். அப்பதான் ஒரு சிலவங்க சைட்டேஷன் குறிக்காவிட்டாலும் சரி அதை பார்த்து மீண்டும் அவங்க ஹின்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும். இது என்னுடைய ரெக்யூஸ்ட். அப்ப ஆர்டர் 1 ரூல் 8 கேபிட்டல் ஏவை பொறுத்தவரை ஒரு உரிமை வழக்கை விசாரணை செய்கின்ற பொழுது நீதிமன்றம் அந்த உரிமை வழக்கில் நேரடியாகவும் கணிசமாகவும் பிரச்சனையில் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை என்ன அதை பார்க்கணும். அப்ப வைல் ட்ரைங் ஏ சூட் தி கோர்ட் ஆஃப் தி கோர்ட் மே இஃப் சாட்டிஸ்ஃபைட் தட் எ பர்சன் ஆர் பாடி ஆஃப் பர்சன் is interested in any question of law which is directly or substantially in issue in the suit and that it is necessary in the public interest to allow that person or body of persons to present his or its opinion on the question of law, permit that person or body of persons to present such original such opinion and to take such part in the proceedings of the suit as the court may specify. ஒரு சிவில் சூட்டை பொறுத்தவரை அந்த சிவில் சூட்டை நீங்க விசாரணை செய்கின்ற பொழுது நீதிமன்றமாகிய நீங்கள் அந்த சிவில் சூட்ல நேரடியாகவும் கணிசமாகவும் பிரச்சனையில் இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனை என்ன எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நபர் அல்லது ஒரு ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குழுமா சேர்ந்து ஒரு கேஸ போட்டிருக்காங்க ஒரு சூட்டை ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல அக்கறையுடைய நபர் யார் அப்ப சட்ட பிரச்சனையில் அந்த நபர் அல்லது நபர்களுடைய குழுமம் அவருடைய அதனுடைய கருத்தை சொல்வதற்கும் அனுமதிப்பது பொதுநலனை கருதி அது அவசியம் என்று கருதுமானால் அந்த நபர் அல்லது நபர்களினுடைய குடும்பம் அத்தகைய கருத்தை சொல்லவும் உரிமை வழக்கின் நடவடிக்கைகளை நீதிமன்றம் குறித்துரைக்கக்கூடிய அளவு பங்கெடுத்துக் கொள்ளும் அதற்கு எல்லாம் அனுமதி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டம் பற்றி ஒரு பிரச்சனை இருக்கு, யார் சூட் போட்டிருக்கோ அந்த நபரை கேளுங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து வந்து சூட்டை ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அவங்களுடைய கருத்தை கேளுங்க, அவங்க தரப்பு வாதத்தை கேட்டுட்டு அதன் பிறகு கோர்ட் ஆகிய நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப ஆடி ஆல்டர் பாட்டம் இங்க வருது பாருங்க, ஆர்டர் 1 ரூல் 8 கேபிடல் ஏ விலே. அப்ப ஒரு வழக்குல எதிர்வாதி புதுசாக சேர்க்கிறாங்க அல்லது வழக்கறைய வந்து அமெண்ட்மெண்ட் அந்த அமெண்ட் பண்றாங்க, பிளைண்ட் வந்து திருத்துறாங்க, இது பிளைண்ட் திருத்துவதற்கு நியாயமானது அவசியமானது என்று கருதுகின்ற பொழுது திருத்தப்பட்ட பிறகு புதுசா ஒரு நபரை வந்து டிஃபெண்டா சேர்க்கிறாங்க. அப்ப எதிர்வாதியாக எதிர் வழக்குறை தாக்கல் செய்வதற்கு அவர் உரிமை உடையவர் என்று சொன்னால் உரிமை உடையவர் தான். அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, அப்ப டிஃபெண்ட் புதுசா வந்து அவரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு, கவுண்டர் கிளைம் கேட்கறதுக்கு ரைட் இருக்கு, செட் அப் பண்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு, சூட் அமெண்ட்மெண்ட் பண்றீங்க இதே விஷயத்துதான். அப்படியே சொல்றாங்க 216 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 216 சிஆர்பிஸ்ல சொல்றாங்க, நீங்க சார்ஜ ஆல்டர் பண்ணீங்கன்னா அதை பற்றி தரப்பினர்களுக்கு நீங்க காப்பீஸ் கொடுங்க. அது மட்டும் கிடையாது, சாட்சிகளை வரவழைச்சு மீண்டும் விசாரிங்க, சார்ஜ் தான் ஆர்டர் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, அதே தான் இங்க சொல்றாங்க. ஆர்டர் 1 ரூல் 8 கேபிட்டல் ஏவில விஷயத்த சொல்றாங்க, நீங்க புதுசா ஒரு நபரை சேர்க்கறீங்கன்னா எதுக்காக சேர்க்கறீங்க, நீங்க உங்க கிளையண்ட் வந்து நீங்க அமெண்ட் பண்றீங்க, அப்ப புதுதாக சேர்க்கப்பட்ட அந்த நபரும் தன் தரப்பு எதிர் வழக்குறையை அவர் தாக்கல் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. புதுசா தானே நீங்க அவரை பார்ட்டிஸா சேர்த்திருக்கீங்க சூட்ல, அப்ப அவர் சைட்ல இருந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்கு, அவருக்கு ரைட் இருக்கு, ஹி இஸ் ஹேவிங் தி ஃபுல்லி ரைட் டு ஃபைல் ஏ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஃப் ஹி இஸ் ஆடட் அஸ் எ நியூ பார்ட்டி டு தி சூட். அப்ப அவர் கவுண்டர் கிளைம் செட் அப் பண்றதுக்கு கவுண்டர் கிளைம் பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, ஏன்னா புதுசா சேர்த்திருக்கோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணலாம், கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணலாம், அவரு கேட்கலாம்,
செட் ஆஃப் பண்ணலாம். இதை சொன்ன வழக்கு டாடா ஸ்டீல் லிமிடெட் திருநெல்வேலி வர்சஸ் விவி மினரல்ஸ் 2010 எம்எல்ஜே வால்யூம் 1 சிவில் பேஜ் நம்பர் 195. டாடா ஸ்டீல் லிமிடெட் திருநெல்வேலி டாடா ஸ்டீல் லிமிடெட் திருநெல்வேலி வர்சஸ் விவி மினரல்ஸ் 2010 வால்யூம் 1 எம்எல்ஜே சிவில் பேஜ் நம்பர் 195. டாடா ஸ்டீல் லிமிடெட் திருநெல்வேலி வர்சஸ் விவி மினரல்ஸ் 2010 வால்யூம் 1 எம்எல்ஜே சிவில் பேஜ் நம்பர் 195. ஒரு பிளைண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு புது ஆளை வந்து நீங்க சேகரிங்க, டிஃபெண்டா சேகரிங்கன்னா அந்த புதிய நபரும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும், அவருக்கு உரிமை இருக்கு. கவுண்டர் கிளைம் கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. செட் அப் பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இதான் டாடா ஸ்டீல் லிமிடெட் திருநெல்வேலி வர்சஸ் விவி மினரல்ஸ் 2010 எம்எல்ஜே வால்யூம் 1 சிவில் பேஜ் நம்பர் 195. அடுத்தது ஆர்டர் 1 ரூல் 9. ஒரு வழக்கு தரப்பினர்களை தவறாக சேர்த்தலும் வழக்கு தரப்பினர்களை சேர்க்காம இருந்தாலும் சரி, அப்ப மிஸ் ஜாயிண்டர் அண்ட் நான் ஜாயிண்டர், இந்த சூட்டுக்கு சம்பந்தப்படாத ஒரு நபரை வந்து சேர்த்திருப்பாங்க அல்லது சூட்டுக்கு தேவையான நெசசரி பார்த்து சேர்க்காம விட்டுறாங்க. அப்ப வழக்கு தரப்பினர்களை தவறாக சேர்த்தல் மிஸ் ஜாயிண்டர், வழக்கு தரப்பினர்களை சேர்க்காம இருந்தாலும் சரி அது நான் ஜாயிண்டர். சேர்க்காம விட்டுட்டாங்க, அவர் தான் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, ஐ மீன் நெசசரி பார்ட்டி டு தி சூட். ஆனா அந்த நபரை சேர்க்காம வேற ஒருத்தன் பேரை வந்து சேர்த்து கேஸ் போட்டாலும் வேஸ்ட். இந்த மிஸ் ஜாயிண்டர் நான் ஜாயிண்டர் சிபிசில ஆர்டர் 1 ரூல் 9 படிக்கின்ற பொழுது நீங்கள் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 167 நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 167 என்ன சொல்றாங்க, அந்த வழக்கிற்கு தேவையான நபரை தேவையான சாட்சியை விட்டு விட்டு ரெக்கார்ட் பண்ணாம விட்டு விட்டு நீங்க தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, முக்கியமான ஆளை விட்டுட்டு முக்கியமான சாட்சியை விட்டுட்டு தீர்ப்பு சொன்னாலும் அவரை விசாரிக்காம நீங்க தீர்ப்பு சொன்னாலும் அது சரியில்லை. ரெண்டாவது விஷயம், அந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து அவரை விசாரிச்சு அதன் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு சொன்னாலும் அதுவும் வேஸ்ட். அப்ப இந்த சூழ்நிலை என்ன செய்யணும், டிநோவா ட்ரையல் தான் நடத்தணும். இதான் 167 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதே விஷயத்தை இங்க சொல்றாங்க பாருங்க, ஆர்டர் 1 ரூல் 9 சொல்றாங்க பாருங்க, மிஸ் ஜாயிண்டர் அண்ட் நான் ஜாயிண்டர், வழக்கு தரப்பினர்களை தவறாக சேர்த்துட்டாங்க அதை வச்சு தீர்ப்பு சொன்னாலும் அது வேஸ்ட். வழக்கு தரப்பினர்களை அந்த கேஸுக்கு சூட்டுக்கு தேவையான நபர்களை அந்த சூட்ல சேர்க்காம விட்டுட்டாங்க அதன் அடிப்படையில் தீர்ப்பு சொன்னாலும் அதுவும் வேஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நெசசரி பார்ட்டியை மட்டும் கரெக்டா சூட்ல போடுங்க, தேவையில்லாத ஆளை வந்து டிபெண்டா சேர்க்காதீங்க. நெசசரி பார்ட்டியை சேர்க்காம விட்டுட்டு சூட்டை போடுறீங்க, அதுக்கு நான் ஜாயிண்டர். அப்ப நீதிமன்றம் ஒவ்வொரு உரிமை வழக்கிலும் அந்த விவகாரத்தில் உள்ள விஷயத்தை பொறுத்து அதன் மூலம் உள்ளபடியே இருக்கக்கூடிய தரப்பினர்களுடைய உரிமைகளையும் அக்கறைகளையும் அது எந்த அளவுக்கு பொருந்துகிறதோ அந்த அளவுக்கு. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றேங்க, அவசியமான ஒரு தரப்பினர் ஒருவரை சேர்க்காமை மீது இது இயங்கவே இயங்காது. Provided that nothing in this rule shall apply to non-joinder of a necessary party. ஒரு பார்ட்டிஷன் சூட் இருக்கிறது, பாகப்பிரிவின வழக்கில் ஒரு வழக்கு தரப்பினர்கள் வந்து தவறாக சேர்க்கப்பட்டாலோ அல்லது சேர்க்க வேண்டிய வழக்கு தரப்பினர்களை சேர்க்காமல் விட்டாலோ அந்த வழக்கு செல்லா நிலை ஆகிவிடும். அது ஃபேட்டல், that case, that suit is going to be fatal. It is not maintainable, sustainable. பாகப்பிரிவினை யாருக்கு, அந்த சொத்துடைய உண்மையான வாரிசு யாரோ அவங்களை தான் பார்ட்டியை சேர்த்து பாகப்பிரிவினை பண்ணணும். உண்மையான நபர் அக்கறை உள்ள நபரை வந்து சேர்க்காம நீங்க தீர்ப்பு சொன்னாலும் வேஸ்ட். அப்ப பாகப்பிரிவினை வழக்கு பொறுத்தவரை அந்த வழக்கு தரப்பினர்களை தவறாக சேர்த்துட்டாங்க, சொத்துக்கு உரிமை இல்லாத ஆளை ஒரு நபரை வந்து டிபெண்டா சேர்க்கிறாங்க, அப்பவும் அது வேஸ்ட். எனவே ஒரு வழக்கு தரப்பினர்கள் என்பது தவறாக சேர்க்கப்பட்டாலோ அல்லது சேர்க்க வேண்டிய வழக்கு தரப்பினர்களை சேர்க்காமல் விட்டுவிட்டாலோ அந்த வழக்கு செல்லாது. வெங்கட்ரமணா வர்சஸ்
என் முனுசாமி நாயுடு, வெங்கட்ரமணா வெர்சஸ் என் முனுசாமி நாயுடு 2010 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் வால்யூம் 2 சிவில் பேஜ் நம்பர் 801. வெங்கட்ரமணா வெர்சஸ் என் முனுசாமி நாயுடு 2010 வால்யூம் 6 எம்எல்ஜே பேஜ் நம்பர் 351. ரெண்டு ஜேர்னல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ்லயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, மெட்ராஸ் லா ஜேர்னல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. வெங்கட்ரமணா வெர்சஸ் என் முனுசாமி நாயுடு, வெங்கட்ரமணா வெர்சஸ் என் முனுசாமி நாயுடு 2010 MWN. MWN மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ், மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் வால்யூம் 2 சிவில் பேஜ் நம்பர் 801. மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 801. இதே இந்த வெங்கட்ரமணா வெர்சஸ் என் முனுசாமி நாயுடு வழக்கு எம்எல்ஜேவிலையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, மெட்ராஸ் லா ஜேர்னல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு 2010 எம்எல்ஜே வால்யூம் 6 பேஜ் நம்பர் 351 எம்எல்ஜே வால்யூம் 6 பேஜ் நம்பர் 351 ஆர்டர் 1 ரூல் 9. அப்ப சேர்க்க வேண்டிய நபரை சேர்க்காம விட்டுட்டாலோ, தேவையில்லாத நபர்களை வழக்கு தரப்பினர்களாக தவறாக சேர்த்தாலோ, அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்படக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பும் செல்லாது, அந்த வழக்கே செல்லாது சார். வெங்கட்ரமணா வெர்சஸ் என் முனுசாமி நாயுடு வழக்கு ஆர்டர் 1 ரூல் 10. தவறான வாதியின் பெயரில் உரிமை வழக்கு, சூட் இன் நேம் ஆஃப் ராங் பிளைண்டிஃப். சில நேரங்களில் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அப்ப சூட் இன் நேம் ஆஃப் ராங் பிளைண்டிஃப், வேர் எ சூட் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூட்டட் இன் தி நேம் ஆஃப் தி ராங் பர்சன் ஆஸ் பிளைண்டிஃப், ஆர் வேர் இட் இஸ் டவுட்ஃபுல் வெதர் இட் ஹாஸ் பீன் இன்ஸ்டிடியூட்டட் இன் தி நேம் ஆஃப் தி ரைட் பிளைண்டிஃப், தி கோர்ட் மே அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் தி சூட். அட் எனி ஸ்டேஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. If satisfied that the suit has been instituted through a bona fide mistake and that it is necessary for the determination of the real matter in dispute, so to do, order any other person to be substituted or added as plaintiff upon such terms as the court thinks fit. Order 1, rule 10, sub-rule 1 la solranga, oru urimai valaku enbadhu ஒரு தவறான ஒரு வாதியின் பெயரில் தொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, அல்லது அது சரியான வாதியின் பெயரில் தொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை ஒரு சந்தேகமாக இருக்கின்ற பொழுது, நீதிமன்றம் அந்த வழக்கின் எந்த கட்டத்திலும் சரி, அந்த உரிமை வழக்கு நல்லெண்ணத்தின் பார்பட்ட ஒரு தவறு காரணமாக தொடுக்கப்பட்டது என்றும், அதில் வேறு ஒரு நபரை வாதியாக சேர்ப்பது வழக்கில் இருக்கும் உண்மை விஷயத்தை தீர்மானிப்பதற்கு அவசியம் என்று கருதுகின்ற பொழுது, அவ்வாறு நபர் ஒருவரை புதிதாக வாதியாக சேர்ப்பது நியாயம் என்று நீதிமன்றம் கருதினால், அவ்வாறு அந்த வழக்குறையில் புதிய வாதியை சேர்ப்பதற்கு நீதிமன்றம் கட்டளையிடலாம். சுருக்கமாக 110 போட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆர்டர் 1 ரூல் 10, தேவையில்லாத ஒரு ஆளை சேர்த்துட்டா டெலிட் பண்ணிக்கலாம், புதிய நபரையும் அதுல சேர்த்துக்கலாம், புதுசா யார் நெசசரி பார்த்தியோ அவரை சேர்க்கலாம். அப்ப ஆர்டர் 1 ரூல் 10 வந்து பெர்ஷன் அடிக்கடி போடுவாங்க. ஆர்டர் 1 ரூல் 10 சப் ரூல் 1, சப்ரூல் 2 சொல்றாங்க, நீதிமன்றம் அந்த வழக்கில் தரப்பினர்களை நீக்கி விடலாம் அல்லது சேர்க்கலாம். அப்ப நீதிமன்றம் எந்த ஒரு கட்டத்திலும் சரி, அந்த வழக்கு தரப்பினர்கள் எவரேனும் ஒருவரின் விண்ணப்பத்தின் பேரிலோ அல்லது சூமோட்டோவோ விண்ணப்பம் இல்லாமலோ, நீதிமன்றத்துக்கு இது நியாயமானது என்று தோன்றுகின்ற பொழுது, தவறாக சேர்க்கப்பட்ட வாதி அல்லது பிரதிவாதியை நீக்கலாம் அல்லது புதிய வாதி அல்லது பிரதிவாதிகளை நீக்கலாம், புதிய வாதி புதிய பிரதிவாதிகளை சேர்க்க முடியும். ஆர்டர் 1 ரூல் 10 சப் ரூல் 1 சொல்லிட்டாங்க பர்மிஷன். சப் ரூல் 2 சொல்றாங்க, நீதிமன்றத்துக்கு தெரியுது இது நியாயமானது என்று தெரிகின்ற பொழுது, இது நியாயமானது என்று தோன்றுகின்ற பொழுது, தவறாக சேர்க்கப்பட்ட அந்த வாதியே அல்லது பிரதிவாதியே நீக்கிடுங்க, டெலிட் பண்ணுங்க, அல்லது புதுசா ஒரு வாதியை சேர்த்திருப்பாங்க, அல்லது புதிதாக பிரதிவாதிகளை சேர்த்திருப்பாங்க, அவங்களையும் நீதிமன்றம் நினைத்தால் நீக்கலாம், அல்லது புதிய வாதி
அல்லது புதிய பிரதிவாதி இவர்களை சேர்க்கலாம். சப்ரூல் டூல சொல்றாங்க, சப்ரூல் த்ரீல சொல்றாங்க, அந்த வழக்கில் பிரதிவாதி சேர்க்கப்படுகின்ற பொழுது அந்த வழக்குறை திருத்தப்பட வேண்டும். வேர் டிஃபெண்டன்ட் ஆடட் பிளைன் டு பி அமெண்டட். புதுசா டிஃபெண்டன்ட் நீங்க வந்து ஆட் பண்றீங்கன்னு சொன்னாவே பிளைண்ட் வந்து அமெண்ட் பண்றீங்க. அப்ப அமெண்ட் பண்ணுகின்ற பொழுது, திருத்தப்படுகின்ற பொழுது, அந்த வழக்கில் பிரதிவாதி ஒருவர் சேர்க்கப்படுகின்ற பொழுது அந்த வழக்குறை திருத்தப்படுதல் வேண்டும். திருத்தப்பட்ட வழக்குறையில் நகல் புதிய பிரதிவாதிக்கு கொடுக்கணும். சிஆர்பிஸ்ல 207ல எப்படி அக்யூஸ்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கோர்ட் வந்து இலவசமாக நகல் கொடுக்கிறதோ, அதை போல ஒரு பிளைண்ட் அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னு சொன்னால் அந்த அமெண்ட்மெண்ட் காப்பியே எதிர்த்தரப்பினருக்கு இலவசமாக கொடுக்கணும். ஆர்டர் ஒன் ரூல் டென் சப்ரூல் போர்ல சொல்றாங்க, சப்ரூல் ஃபைவ்ல சொல்றாங்க, லிமிடேஷன் ஆக்ட் 22 அதன் வகை முறைகளின்படி பிரதிவாதியாக சேர்க்கப்பட்ட நபருக்கு எதிராக உள்ள வழக்குகள் அழைப்பானை சார்பு செய்யப்பட்ட தேதியிலிருந்து தொடங்கியதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் எப்ப சார் போட முடியும்? அந்த வழக்கின் எந்த கட்டத்திலும், அட் எனி ஸ்டேஜ் தி அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் கேன் பி ஃபைல்ட். AIR 1958 ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 195. அந்த வழக்கின் எந்த கட்டத்திலும் அமெண்ட்மெண்ட் பெஷன் போட முடியும். AIR 1958 ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 195. சரிங்க, அப்ப பார்ட்டிஷன் சூட் இருக்கு, பார்ட்டிஷன் சூட்ல நீங்க எப்ப சார் போட முடியும்? இது ஒரு கேள்வி. பாக பிரிவினை வழக்கில் ஒரு பிரிலிமினரி டிகிரிக்கு பின்னால், ஆனால் ஃபைனல் டிகிரிக்கு முன்பாக ஒருவரை வழக்கில் சேர்க்க முடியும். பார்ட்டிஷன் சூட்ல பிரிலிமினரி டிகிரி பாஸ் ஆயிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் டிகிரி கொடுப்பதற்கு முன்பாக நீங்க அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட முடியும். ஃபைனல் டிகிரி பாஸ் ஆயிட்டா எங்க போட முடியும்? டிகிரியே பாஸ் ஆகி போச்சு, போட முடியுமா? முடியாது. அதான் சொல்றேங்க, பிரிலிமினரி டிகிரிக்கு பிறகு, ஆனால் ஃபைனல் டிகிரி வருவதற்கு முன்பாக நீங்க அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடலாம். AIR 1976 ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 226. AIR 1976 ஆந்திர பிரதேஷ் பேஜ் நம்பர் 226. இந்த வழக்கில் தான் சொல்றாங்க, பிரிலிமினரி டிகிரிக்கு பிறகு, பிஃபோர் டெலிவரிங் தி ஃபைனல் டிகிரி, தி அமெண்ட்மெண்ட் பெஷன் கேன் பி ஃபைல்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல அவசியமான தரப்பினர்கள் யாருங்க? ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க, அதுல ஒரு நபர் இறந்துட்டாரு. இப்ப யாரை வந்து சேர்க்கணும்? இறந்து போனவனுடைய சட்ட வாரிசுகள். அப்ப ஹுவாரால் த லீகல் ஹெயர்ஸ் ஆஃப் தி டிசீஸ்டு பார்ட்னர், அவர்களை அந்த வழக்கில் நெசசரி பார்ட்டியாக சேர்க்க வேண்டும். எடுத்துக்காட்டு, ஒரு டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கீங்க நீங்க, அந்த டைவர்ஸ் பெட்டிஷன் நீங்க வந்து அதுல சொல்லப்பட்ட கிரவுண்ட்ஸ் என்ன? மை வைஃப் ஷீ இஸ் பீயிங் அடல்ட்ரி வித் சம் அதர் பர்சன் அப்படின்ற ஒரு கிரவுண்ட்ல நீங்க போடுறீங்க, அதனால வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க கோர்ட்ல. அப்ப அதுல நெசசரி பார்ட்டி யாருங்க? அந்த இல்லிசிட் இன்டிமேசி யார் வச்சிருக்கிறாரு? அந்த கள்ள தொடர்பு கொண்டிருப்பவரை அந்த வழக்கில் அவசிய தரப்பினர்களாக சேர்க்க வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். அவருடைய மனைவி யாரோடு கள்ள தொடர்பில் இருக்கிறாரோ அவரை நெசசரி பார்ட்டி அந்த சூட்ல சேர்க்கணும். 1978 ஹிந்து லா ரிப்போர்ட், HLR ஹிந்து லா ரிப்போர்ட்டர் பேஜ் நம்பர் 670 வித்இன் பிராக்கெட்ல டெல்லி. இதே ஒரு பாக பிரிவின சூட் நடக்குது, அப்பாவுக்கு எதிராக மகன் வந்து சூட்டு போட்டிருக்காரு, பார்ட்டிஷன் சூட்டு. இதுல பேர பிள்ளைகளை சேர்க்க முடியுமா? கிராண்ட் சன்ஸ், அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் பார்ட்டிஸ் தான், இருந்தாலும் கூட அவங்க நெசசரி பார்ட்டிஸ் கிடையாது. ப்ராப்பர் பார்ட்டிஸ் அவ்வளவுதான், நெசசரி பார்ட்டிஸ் கிடையாது, அவசியமான தரப்பினர்கள் கிடையாது. ஒரு சூட்டை பொறுத்தவரை நெசசரி பார்ட்டிக்கு தான் பவர் உண்டு, ப்ராப்பர் பார்ட்டிக்கு பவர் கிடையாது. அப்பாவுக்கு எதிர்ப்பா மகன் வந்து பார்ட்டிஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்காரு, பேர பிள்ளைகளை வந்து சேர்க்க முடியுமா? சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப பேர பிள்ளைகள் என்பவர் ப்ராப்பர் பார்ட்டிஸ், சரியான தரப்பினர்கள், ஆனால் அவங்க நெசசரி பார்ட்டிஸ் கிடையாது. ஒருவேளை அப்பாவுக்கு எதிராக மகன் சூட்டு போட்டிருக்காரு, மகனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இந்த நேரத்துல மகன் இறந்துட்டாரு, அவருடைய பிள்ளைகள் வேண்டுமானால் அந்த வழக்கில் நெசசரி பார்ட்டி அப்ப வர முடியும். அப்ப வந்து தாத்தாவுக்கு எதிர்ப்பா அந்த பார்ட்டிஷன் சூட்டை நடத்த முடியும்.
உங்க மகன் தானே எங்க அப்பா, அவர் இறந்துட்டாரு, அவருக்கு நியாயமா நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணி சூழ் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி அப்பா இறந்தனால நாங்க வந்து பேரப்பிள்ளைங்க, அதனால வந்து எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரப்பிள்ளைங்க கேட்க முடியும். ஏஐஆர் 1969 ஒரிசா பேஜ் நம்பர் 294. இந்த வழக்குல தான் சொல்றாங்க, தந்தைக்கு எதிராக மகன் பாகா பிரிவினை வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது பேரப்பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் ப்ராப்பர் பார்ட்டிஸ் தான் தவிர நெசசரி பார்ட்டிஸ் கிடையாது, சரியான தரப்பினர்கள் தான் தவிர அவசியமான தரப்பினர்கள் கிடையாது. நாட் நெசசரி பார்ட்டி, அவங்க பேரப்பிள்ளைகள்லாம் நாட் நெசசரி பார்ட்டி, பேரப்பிள்ளைகள் என்பது ப்ராப்பர் பார்ட்டிஸ் தான். ஏஐஆர் 1969 ஒரிசா பேஜ் நம்பர் 294. சரிங்க, செகண்ட் அப்பீலேட் கோர்ட் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க கூடுதலா ஒரு சிலங்களை எல்லாம் சேர்க்க முடியுமா அந்த சூட்ல? அப்ப அந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்படியே நீங்க கிரிமினல் சைடு போங்க, சிஆர்பிசில அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். 391 சிஆர்பிஸ்ல அதுக்கு பர்மிஷன் உண்டு, 367 சிஆர்பிஸ்ல பர்மிஷன் உண்டு. அப்பீல் கோர்ட் இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, செகண்ட் அப்பலேட் கோர்ட்டுக்கு கூடுதலாக தரப்பினர்களை சேர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆர்டர் 1 ரூல் 10 கேபிடல் ஏ, ஆர்டர் 1 ரூல் 10 ஏ, வழக்கறிஞர் ஒருவரை தன் முன் வாதிடும்படி கேட்டுக்கொள்ள நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம். பவர் ஆஃப் கோர்ட் டு ரெக்யூஸ்ட் எனி பிளீடர் டு அட்ரஸ் இட். அப்ப கோர்ட் மே இன் இட்ஸ் டைரக்ஷன் சாரி இன் இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ரெக்யூஸ் எனி பிளீடர் டு அட்ரஸ் இட் ஆஸ் டு எனி இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் லைக்லி டு பி அஃபெக்டட் பை இட்ஸ் டெசிஷன் ஆன் எனி மேட்டர் இன் இஷ்யூ இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங் இஃப் த பார்ட்டி ஹேவிங் த இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் லைக்லி டு பி சோ அஃபெக்டட் இஸ் நாட் ரெப்ரசன்டேட் பை எனி பிளீடர். ஒரு வழக்கறிஞர் ஒருவரை தன் முன் வாதிடும்படி ஒரு நீதிமன்றம் கேட்டுக்கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு சிவில் சூட் போட்டீங்க, உரிமையில் வழக்கு அல்லது உரிமையில் நடைமுறை ஒன்றில் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர், ஒரு விஷயம், இது குறித்து நீதிமன்றத்தின் முடிவினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வழக்கறிஞர் ஒருவரை நியமித்துக் கொண்டிருக்கவில்லை என்றால் நீதிமன்றம் அந்த நபருக்கு வழக்கறிஞர் ஒருவரை நியமித்துக் கொடுத்து அந்த வழக்கறிஞரை தன் முன் உரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கலாம். ஆர்டர் 1 ரூல் 10 ஏவில என்ன சொல்றாங்கன்னா, அண்டர் ஆர்டிகல் 39 கேபிடல் ஏவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. உசைனர கட்டுன் வழக்கு இன்றைக்கு அந்த விஷயங்கள் தான் இருக்குது, இன்றைய தினமும் அது சம்மதமானதுதான். இதை முடிச்சுட்டு அதை பற்றி ஒரு 2 நிமிடம் ஒரு டாக் கொடுக்க போறேன். இந்த ஃப்ரீ லீகல் எய்டு எதற்காக வந்தது, ஏன் வந்தது, இன்றைய தினத்துக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அப்ப ஆர்டர் 1 ரூல் 10 ஏவில சொல்றாங்க பாருங்க, ஒருத்தர் கேஸ் நடத்துறது அட்வொகேட் இல்ல, அட்வொகேட் என்கேஜ் பண்ணல, கோர்ட்டே ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணி தருவாங்க, ஃப்ரீ லீகல் எய்ட் கவுன்சில், ஃப்ரீ லீகல் எய்ட் கவுன்சில். அப்ப நீதிமன்றம் அந்த நபருக்கு வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து கொடுத்து அந்த வழக்கறிஞரை தன் முன் உரை செய்யுமாறு, தன் முன் வாதிடுமாறு, வழக்கை நடத்துமாறு கேட்டுக்கொள்ளும். இது 1-2-1977 முதல் நடைமுறைக்கு வருகிறது. உசைன் அரா கட்டுன் வழக்கு, ஃப்ரீ லீகல் எய்ட், அண்டர் ஆர்டிகல் 39 கேபிடல் ஏ. அப்ப சிவில் சைடும் ஃப்ரீ கவுன்சில அப்பாயிண்ட் பண்றாங்க பாருங்க, லீகல் எய்ட் மூலமாக. இதுதான் ஆர்டர் 1 ரூல் 10 ஏ. இது 1 February 1977 முதல் இது நடைமுறைக்கு வருகிறது, 1-2-1977 முதல். ஆர்டர் 1 ரூல் 11 கண்டக்ட் ஆஃப் சூட், உரிமையல் வழக்கை நடத்துவது. உரிமையல் வழக்கை நடத்துவதும் உரிமை வழக்குன்றை நடத்துவதை தக்கதென கருதும் ஒரு நபரிடம் ஒப்படைக்கலாம். ஆர்டர் 1 ரூல் 12 பல வாதிகளில் ஒருவர் அல்லது பிரதிவாதிகளில் ஒருவர் மற்றவர்களுக்காக வழக்கில் தோன்றுதல், அப்பியரன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் செவரல் ஆர் டிஃபெண்டன்ஸ் ஃபார் அதர்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட பிளைண்டிஃப் இருக்காங்க, அவங்க சார்பா ஒரு நபர் அப்பியர் ஆகலாம், அவர் முன்னின்று கேஸ் நடத்தலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருக்காங்க, அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் சார்பாக அந்த பிரதிவாதிகளில் எவரேனும் ஒரு நபர் முன்னின்று மற்றவர்களுக்காக அந்த கேஸ் நடத்தலாம்.
அப்ப உரிமையல் வழக்கில் ஒருவருக்கு மேற்பட்ட வாதிகள் இருக்கின்ற பொழுது அவர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் அந்த வழக்கில் அவர்களுக்காகவும் மற்ற வாதிகளுக்காகவும் தோன்றி வழக்கு நடத்த அதிகாரம் அளிக்கலாம். மேலும் அதே முறையில் ஒருவருக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருக்கின்ற பொழுது அவர்களில் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவர் அவர்கள் தங்களுக்காகவும் மற்ற பிரதிவாதிகளுக்காகவும் அந்த வழக்கை நடத்த அனுமதிக்கலாம். அந்த அதிகாரமானது எழுத்து வடிவிலும் அதை அளிக்கும் தரப்பினர்களால் கையொப்பமிடப்பட்டும் இருக்க வேண்டும். ஒரு 15 பேர் டிஃபெண்டா இருக்காங்க, 14 பேர் கையெழுத்து தரணும் ஒரு நபர்கிட்ட. எங்க 14 பேர் சார்பாகவும் இதோ இருக்கிறாரு, இந்த நபர் தான் எங்களுக்காக அவர் வந்து இந்த வழக்கில எதிர்வாதம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறோம். அதே போல ஒரு 10 பேர் பிளைண்டிஃப் இருக்காங்க, அதுல 9 பேர் சேர்ந்து ஒரு நபர் கொடுக்கறாங்க, இந்த சூட்ல நாங்க 10 பேருமே வந்து வாதிகள், எங்க 9 பேர் சார்பா இந்த நபரை நாங்க அப்பாயின் நாங்க நியமிக்கிறோம், அவர் எங்களுக்காக இந்த வழக்கு வந்து முன்னின்று இந்த வழக்கை நடத்துவார் அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். இதுதான் ஆர்டர் 1 ரூல் 12 சப் ரூல் 2. ஆர்டர் 1 ரூல் 13, இந்த வழக்கில் தரப்பினர்களை சேர்க்காமை அல்லது தரப்பினர்களை தவறாக சேர்த்தாமை, அதை பொறுத்து ஆட்சேபனைகள். சேர்க்காம விட்டுட்டாங்க, அப்செக்ஷன் பண்ணுங்க, தவறான ஆளை சேர்த்துட்டாங்க இந்த சூட்ல, அப்ஜெக்ஷன் பண்ணுங்க. அப்ப அப்ஜெக்ஷன் ஹஸ் டு நான் ஜாயின்டர் ஆர் மிஸ் ஜாயின்டர். எதுக்கு தவறான ஆளை சேர்த்து இவர் வந்து சூட் ஃபைல் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியும். வி கேன் பி ரைஸ் தி அப்ஜெக்ஷன் ஹஸ் டு நான் ஜாயின்டர். நான் ஜாயின்டரை பொறுத்து அல்லது ஹஸ் டு மிஸ் ஜாயின்டர், அந்த மிஸ் ஜாயின்டரை பொறுத்து. அப்ப வழக்கில் தரப்பினர்களை சேர்க்காமல் விட்டுட்டாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுங்க, அல்லது தவறான நபர்களை சேர்த்துட்டாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுங்க. அப்ப தரப்பினர்களை சேர்க்காமை அல்லது தவறாக சேர்த்தமை குறித்து ஆட்சேபனைகளை முன்னதாக தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யப்படாத அத்தகைய ஆட்சேபனை எதுவும் விட்டுவிடப்பட்டிருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஆர்டர் 1 ரூல் 13, ஆர்டர் 1 ரூல் 13 பொறுத்தவரை அப்ஜெக்ஷன்ஸ் ஹஸ் டு நான் ஜாயின்டர் ஆர் மிஸ் ஜாயின்டர். All objections on the ground of non-joinder or misjoinder of parties shall be taken at the earliest possible. இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். At earliest possible. எப்படி void of initio என்று படிக்கிறோமோ அதை போலவே at earliest possible. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க உடனடியாக இதெல்லாம் செய்யணும். அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் செய்யாம விட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? மறைமுகமா நீங்க அதை ஏற்றுக்கொண்டீர்கள், ஒப்புக்கொண்டுள்ளீர்கள், அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். At the earliest possible opportunity and in all cases where issues are settled at or before such a settlement unless the ground of objection has subsequently arisen and any such objection not to so taken shall be deemed to have been waived. அப்ப objection பண்ற ரைட்டே நீங்க இழந்துட்டீங்க, நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கு misjoinder non-joinder சம்பந்தமாக, உடனடியே செய்யுங்க. அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள் உடனே பண்ணிடுங்க. அந்த ஆட்சேபனைகளை முன்னதாக தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யப்படாத பட்சத்தில், அவ்வாறு ஆட்சேபனை நீங்கள் செய்யப்படாத பட்சத்தில், அத்தகைய ஆட்சேபனை எதுவும் விட்டு விட்டப்பட்டு இருப்பதாக வெய்விடு. உங்களுக்கு இருக்கிற உரிமை நீங்களே விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உரிமையின் மீது நீங்கள் உறங்கி விடக்கூடாது. யூ ஷுட் நாட் ஸ்லிப் ஓவர் ஹிஸ் ரைட், ஆன் ஹிஸ் ரைட், ஆன் யுவர் ரைட். அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்க சார், இதுல புதுசா நீங்க படிக்கணும்னு நினைக்கவே கூடாது, இப்பவே இதை தெரிஞ்சிட்டு போயிடணும். ஆர்டர் 1 ரூல் 1, வாதிகளாக யார சேர்க்கலாம், who may be joined as plaintiffs. ஆர்டர் 1 ரூல் 2, தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளை இடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. நிறைய வாதிகளை சேர்த்துட்டீங்க, அது குழப்பத்தை உண்டாக்குது, டிலே பண்ற மாதிரி இருக்கு, டிராகன் ஆன் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கு. கோர்ட் இவ்வாறு கருதுகின்ற பொழுது தனித்தனி விசாரணைக்கு உத்தரவிடலாம், அல்லது அவர்களில் யாராவது ஒருத்தரை நியமனம் பண்ணி நீங்க கேஸ் நடத்தலாம்னு சொல்றாங்க. அது அப்படியே ஆர்டர் 1 ரூல் 3 பிரதிவாதியா யார சேர்க்கலாம். ரூல் 3A பிரதிவாதிகளுடைய சேர்க்கை விசாரணை சிக்கல் படுத்தக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அல்லது தாமதப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற பொழுது தனித்தனி விசாரணை செய்யலாம். ரூல் 2 சொன்னதான் இங்க சொல்றாங்க ரூல் 3A. ரூல் 4 என்ன சொல்றாங்க, ஒரு கூட்ட தரப்பினர்கள் ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்டவருக்கு சாதகமாக அல்லது எதிராக நீதிமன்றம் எப்பொழுதெல்லாம் தீர்ப்பு அளிக்கலாம். ரூல் 5 கோரப்படும் எல்லா பரிகாரங்களிலும்
பிரதிவாதி அக்கறை கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப டிஃபெண்டன்ட் நீட் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் த ரிலீஃப் கிளைம்டு. ரூல் சிக்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஒரே ஒப்பந்தத்தின்படி கடப்பாடுடைய தரப்பினருடைய சேர்க்கை. அப்ப ஜாயின்ட் ஆஃப் பார்ட்டிஸ் லைபல் ஆன் சேம் கான்ட்ராக்ட். எடுத்துக்காட்டு, ஒரு ப்ரோ நோட்டு எழுதி கொடுக்குறாங்க, அப்ப கேரண்டர் வராரு பாருங்க, சூரிட்டி. இந்தியன் கான்ட்ராக்ட்ல அண்டர் செக்ஷன் 124 அண்ட் 126, இந்த 124 பாருங்க, இண்டெமனிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். அங்க வருவாரு, அவர் மேலையும் கேஸ் போடலாம். பிரின்சிபல் டெட்டார், தலை கடனாளி, அவரையும் சேர்த்து கேஸ் போட முடியும். இதெல்லாம் ஒரே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரே ப்ரோ நோட்ல தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. பாரோவரும் கையெழுத்து போட்டிருக்காரு, சூரிட்டியும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பேர் பேர்லயும் சேர்த்து கேஸ் போட முடியும், நம்ம சூட்டு ஃபைல் பண்ண முடியும். ஆர்டர் 1 ரூல் 7ல என்ன சொல்றாங்க, யாருகிட்ட இருந்து நீங்க பரிகாரம் கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்ப எந்த நபரும் அந்த நபரை வந்து டிபெண்டா சேர்த்துருங்க. ரூல் 8ல என்ன சொல்றாங்க, ஒரே விதமான அக்கறை கொண்டுள்ள அனைவரின் சார்பாக ஒரு நபர் வழக்கு போடலாம் அல்லது எதிர்வாதம் செய்யலாம். ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டு. ரூல் 9ல என்ன சொல்றாங்க, ரூல் 8A நபர் ஒருவரை அல்லது பல நபர்கள் அடங்கிய குழுமம் ஒன்றை அந்த கருத்தை சொல்வதற்கு அல்லது நடவடிக்கைகளை பங்கெடுத்துக் கொள்வதற்கு அனுமதிக்க நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து சூட்ல போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களை டிஃபெண்டா போட்டிருக்காங்கன்னா, அவங்க தரப்புக்கு வாதத்தை என்னவோ அதை கேளுங்க. அகார்டிங் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் ஹியர் தி அதர் சைடு. இதுதான் ஆர்டர் 1 ரூல் 8A. ரூல் 9ல வழக்கு தரப்பினர்களை தவறாக சேர்த்தாலும் அல்லது வழக்கு தரப்பினர்களை சேர்க்காம விட்டுட்டாலும் அந்த சூட்டே செல்லாது. ரூல் 10ல தவறாக ஒரு வாதியை சேர்த்துட்டாங்க, இன் நேம் ஆஃப் ராங் பிளைண்டிஃப், அவரை நீக்கலாம், புது ஆள சேர்க்கலாம். ஆர்டர் 1 ரூல் 10ல தான் நிறைய பெட்டிஷன் ஃபைல் பண்றோம். அதுக்கு சப்ரூல் 1ல அனுமதி கேட்கிறோம், சப்ரூல் 2ல கோர்ட் அனுமதி கொடுக்கறாங்க. அப்ப இந்த வழக்கு துணைவர் இல்லாமல், எந்த ஒரு நபரும் அவருடைய சம்மதமின்றி, வழக்கு துணைவர் இல்லாமல் வழக்கு போடக்கூடிய ஒரு வாதியோ, அந்த வழக்கு போடக்கூடிய அந்த வாதியாக அவராலும் முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த வாதியின் வழக்கு துணைவராக யாராவது சேர்க்கப்படுமா, சேர்க்கப்படக்கூடாது. அப்ப எந்த நபரும் அவருடைய சம்மதம் இல்லாமல், ஒரு வழக்கு துணைவர் இல்லாது வழக்கிடும் ஒரு வாதியாகவோ, இயலாத ஒரு வாதியின் வழக்கு துணைவராகவோ சேர்க்கப்படக்கூடாது. அப்ப அவர் சம்மதம் கொடுத்தா சேருங்க, இல்லாம சேர்க்காதீங்க. வழக்குல பிரதிவாதி சேர்க்கப்படுகின்ற பொழுது அந்த பிளைண்ட் வந்து திருத்தம் செய்ய வேண்டும். ஆர்டர் 1 ரூல் 10A சொல்றாங்க, வழக்கறிஞர் ஒருவரே தன் முன்னாடி வந்து வாதாடும்படி கேட்பாங்க, வக்கீல் வைக்க வசதி இல்லைங்களா, கோர்ட்டே வக்கீல ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க, ஃப்ரீ லீகல் எய்டு கவுன்சில். நீங்க 304 படிச்சிருப்பீங்க சிஆர்பிசி ல செக்ஷன் சாரி ரூல் 11ல சொல்றாங்க, கண்டக்ட் ஆஃப் சூட்ட சொல்றாங்க, உரிமையல் வழக்கை நடத்துவது யாரு. ரூல் 12ல சொல்றாங்க, பல வாதிகளில் ஒரு வாதி, பல பிளைண்டிஃப் இருக்காங்க அதுல ஒரு பிளைண்டிஃப், அல்லது பல டிஃபெண்டன்ட் இருக்காங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட பிரதிவாதிகள் இருக்காங்க அதுல ஒரு நபர், பல வாதிகளுக்காக ஒரு வாதி தானே முன்னின்று கேஸ் நடத்தலாம், பல பிரதிவாதிகளுக்காக அதில் இருக்கக்கூடிய பிரதிவாதிகள் எவரேனும் ஒருவர் மற்றவர்களுக்காக தானே முன்னின்று அந்த கேஸ் நடத்த முடியும், எதிர்வாதம் செய்ய முடியும். அதுக்கு ஒரு கண்டிஷன், அவங்க எல்லாம் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்துருக்கணும், பர்மிஷன் கொடுத்துருக்கணும். இதான் ரூல் 12. சப் ரூல் 2ல சொல்றாங்க, ரூல் 13ல சொல்றாங்க, அந்த வழக்கில் தரப்பினர்களாக சேர்க்காம விட்டுட்டாங்க அல்லது தரப்பினர்களாக தவறாக சேர்த்துட்டாங்க, இது சம்பந்தமா ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள் பாயிண்ட்ல நீங்க உங்க அப்செக்ஷனை ரைஸ் பண்ணணும். இதுதான் ஆர்டர் 1 ரூல் 13. ஆர்டர் 2 ரூல் 2. ஆர்டர் 2 ரூல் 2 உரிமை வழக்கின் வனைவு. அப்ப ஃப்ரேம் ஆஃப் சூட், ஒரு சூட்டை எப்படி ஃப்ரேம் பண்றது. ஆர்டர் 1 ரூல் 12 சப் ரூல் 2 என்பது, ஒரு 10 பிளைண்டிஃப் இருக்காங்க, அதுல 9 பிளைண்டிஃபும் கைப்பட எழுதி எங்களுக்காக இந்த ஒன்னாவது முதலாவது பிளைண்டிஃப், அந்த பிளைண்டிஃப்ல யாராவது ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவாங்க, எங்கள் 9 பேர் சார்பாக எங்களுக்காக இவரே சேர்த்து இவர் முன்னின்று இந்த வழக்கை நடத்துவார்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா தெரிவிக்கணும். அல்லது ஒரு 10 டிபெண்டன்ட் இருக்காங்க ஒரு சூட்ல, அதுல அந்த 9 டிபெண்டன்ட் எல்லாம் சேர்த்து யாராவது ஒரு டிபெண்டன்ட
எங்க ஒன்பது பேர் சார்பா இவர் டிஃபென்ஸ் பண்ணுவாரு, எதிர்வாதம் செய்வாரு இந்த வழக்கில் எங்கள் சார்பாக அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா கொடுக்கறது தான் சார், வேற ஒன்றும் கிடையாது. கையெழுத்து போட்டு கொடுக்கணும், ஒன்பது பேர் கையெழுத்து போடுவாங்க பாருங்க. அதுதான் ஆர்டர் 12 ரூல் 2. Now we are entering into order 2, frame of suit, உரிமை வழக்கின் வனைவு. ஆர்டர் 2 ரூல் 1 ல சொல்றாங்க frame of suitனா என்ன, அந்த உரிமை வழக்கின் வனைவு என்பது அந்த உரிமை வழக்கை பொறுத்தவரை இறுதியான முடிவுக்கு ஆதாரம் அளிக்கும் விதத்திலும் அதில் மேற்கொண்டு வழக்காடுதலை தடுக்கும் விதத்திலும் வரைதல் வேண்டும். அப்ப எவ்ரி சூட் ஷால் as far as practicable be framed so as to afford ground for final decision upon the subjects in dispute and to prevent further litigation concerning them. உரிமை வழக்கை பொறுத்தவரையில் இறுதியான முடிவுக்கு ஆதாரம் அளிக்கும் விதத்தில் இந்த விதத்தில் தான் இப்படி இருக்கணும், ஃபைனலா இருக்கணும், அதில் மேற்கொண்டு வழக்காடுதலை தடுக்கும் விதத்தில் வரைதல் வேண்டும். ஆர்டர் 2 ரூல் 2 வழக்கில் கோரிக்கை முழுவதையும் உள்ளடக்குதல் வேண்டும். இதுல கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, மிக முக்கியமானது. அப்ப சூட் டு இன்க்ளூட் தி ஹோல் கிளைம் இருக்கணும். இது அப்படியே நீங்க பார்ட்டிஷன் சூட்ல சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க, நீங்க பாதப்பிரிவினை சூட் போடுறீங்கன்னு சொன்னால் ஏ என்ற ஒரு நபருக்கு 4 இடத்துல 4 ஐட்டம் சொத்துக்கள் இருக்கும், ஆனா நம்ம அவசரத்துல 3 ஐட்ட சொத்துக்களை மட்டும்தான் பார்ட்டிஷன் சூட்ல வந்து நம்ம சேர்த்திருப்போம். ஏ ஷெட்யூல் பி ஷெட்யூல் சி ஷெட்யூல் சொல்லி 3 ஐட்ட சொத்துக்கள் இருக்குங்க, இந்த 3 ஐட்ட சொத்துக்களை எங்களுக்குள்ள நீங்க பார்ட்டிஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூட்டை போட்டிருப்போம். 4வது ஐட்ட அந்த சொத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப இந்த சூட்டை விசாரிச்சு முடிச்சு உங்களுக்கு வந்து பிரிலிமினரி டிகிரி ஃபைனல் டிகிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு விடுபட்டு போன 4வது ஐட்ட சொத்துக்காக புதுசா ஒரு பார்ட்டிஷன் சூட் போட்டீங்கன்னா அந்த சூட்டு லையே ஆகாது. அதனாலதான் சொல்லுவாங்க பார்ட்டிஷன் சூட்டு போடுறீங்கன்னா எத்தனை ஐட்டம் சொத்து இருக்க எல்லா ஐட்டம் சொத்தும் சேர்த்துருங்க, நீங்க பிளைண்ட்ல ஒரு ஐட்டம் சொத்து கூட விடாதீங்க, பிறகு பாத்துக்கலாம். கேட்க வேண்டியதும் ஆரம்பத்துல கேட்டுணும், எதையும் நீங்க எதையும் தள்ளி போடாதீங்க. ஹோல் கிளைம் அடுத்த எப்போ ஒன்ஸே நீங்க கேட்டுடணும், இப்ப கொஞ்சம் கேட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கேட்டுக்கலாம், இதுதான் இந்த மாதிரி விஷயங்களே வச்சுக்காதீங்க சிவில் சூட்ல நீங்க ஃபைல் பண்றப்ப. அப்ப வழக்கு மூலம் பொறுத்து வாதி செய்வதற்கு உரிமையுடைய உரிமை கோரிக்கை முழுவதும் ஒவ்வொரு உரிமை வழக்கிலும் உள்ளடக்கி இருத்தல் வேண்டும். ஆனால் நீதிமன்றம் ஒன்றின் அதிகார வரம்பிற்குள்ளும் உரிமை வழக்கை கொண்டு வருவதற்கு ஒரு வாதி தம்முடைய உரிமை கோரிக்கையின் எந்த பகுதியும் விட்டுவிடலாம். ஆனால் நீதிமன்றம் ஒன்றினுடைய அதிகார வரம்பிற்குள்ளும் உரிமை வழக்கை கொண்டு வருவதற்காக ஒரு வாதி தம்முடைய உரிமை கோரிக்கையினை எந்த பகுதியும் விட்டுவிடலாம். கிளைம் கேட்கறீங்கன்னா ஹோல் கிளைம் கேட்டுருங்க, ஆனா ஒரு கண்டிஷன், அப்ப நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பிற்குள்ள ஒரு உரிமை வழக்கை நீங்க கொண்டு வருவதற்காக ஒரு வாதி தம்முடைய உரிமை கோரிக்கையின் எந்த பகுதியையும் விட்டு விடலாம். அப்ப எவ்ரி சூட் ஷால் இன்க்ளூட் தி ஹோல் ஆஃப் தி கிளைம் விச் தி பிளைண்டிஃப் இஸ் என்டைட்டில் டு மேக் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் பட் எ பிளைண்டிஃப் மே ரெலிங்குஷ் எனி போர்ஷன் ஆஃப் ஹிஸ் கிளைம் in order to bring the suit within the jurisdiction of any court. நீங்க எப்ப ரிலிங்குஷ் பண்றீங்க, எப்ப விட்டு வர்றீங்க, அந்த கோர்ட்டுடைய ஜூரிசெக்ஷன் கொண்டு வரணுன்றதுக்காக அப்ப ரிலிங்குஷ் பண்ணுங்க, உரிமையை விட்டு கொடுங்க. ஆர்டர் 2 ரூல் 2 மிக முக்கியமானது சார். இதனுடைய நோக்கம் என்ன, ஆப்ஜெக்ட் பிஹைண்ட் திஸ் ப்ரொவிஷன் இஸ் டு ப்ரிவென்ட் ஸ்பிளிட்டிங் ஆப் காஸ் ஆஃப் ஆக்ஷன். காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்பிளிட் பண்ணக்கூடாது, உடைக்க கூடாது, தனித்தனியே ஸ்பிளிட் பண்ணாதீங்க. And to prevent multiplicity of litigation. ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குறை தாக்கல் செய்வதை தடுப்பதற்காகத்தான் இது, இதுதான் இதனுடைய நோக்கமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரென்ஸ் அவுட் தி ஹவுஸ் டு பி த ரென்ட் ஃபார் தி ஹோல் ஆஃப் தி இயர் ஒரு 2000, 2001, 2002 இஸ் டியூ அண்ட் அன்பெய்ட். இப்போ ஏ ஃபைல்ஸ் ஏ சூட் அகேன்ஸ்ட் பி இன் 2003 எதற்காக, for rent of 2002 only. அப்ப A shall not be allowed to sue for the rent due for the
இயர் ஆஃப் 2000 and 2001. ஏ தன்னுடைய வீட்டை வந்து பி என்பவருக்கு வாடகை விடுறாரு. 2000, 2001, 2002 மூணு வருஷம் வாடகை, பி வாடகை தரல. ஓனர் ஆஃப் த ஹவுஸ் ஏ என்ன பண்றாரு, ஃபைல் பண்றாரு ஒரு சூட்டை, பிக்கு எதிராக ஒரு சூட்டை ஃபைல் பண்றாரு. 2003 அவர் ஃபைல் பண்ணது எதுக்காக ஃபைல் பண்றாரு பாருங்க, 2002 வந்து அவர் எனக்கு வந்து வாடகை தரல, அதுக்காக அந்த வாடகை பாக்கி அரியர் ஆஃப் ரெண்ட் அதை ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே 3 இருந்திருக்காரு இல்லைங்களா, 2000 இருந்திருக்காரு, 2001 இருந்திருக்காரு, 2002 இருந்திருக்காரு, இந்த 3 வாடகை இருக்கு. ஆனா வீட்டினுடைய ஓனரு 1 வாடகை மட்டும்தான் கேட்கிறார், மீதி 2 வாடகையும் விட்டுட்டாரு. இந்த நேரத்துல அந்த வீட்டு ஓனர் ஷால் நாட் பி அலௌடு டு ஷூ ஃபார் தி ரெண்ட் டியூ ஃபார் த இயர் ஆஃப் 2000 and 2001. 2002 மட்டும்தான் அவர் சூட்டு போட்டிருக்காரு, 2000, 2001 கேட்கல. அதன் பிறகு அவர் சூட்டு போட்டார், அந்த சூட்டை அலோ பண்ண முடியுமா? அலோ பண்ண முடியாது. இதுல ரெலிங்குவிஷ் ஏதாவது இருக்கா? ரெலிங்குவிஷ் இருக்குன்னா ஜூரிசெக்ஷனுக்குள்ள வரணும், அந்த கோர்ட்டினுடைய ஜூரிசெக்ஷனுக்குள்ள வரணும், அதுக்காக வேணா ரெலிங்குவிஷ் பண்ணலாம். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்களே. உடனே அடுத்த சூட்டு போடுறாரு, நான் 2002 மட்டும்தான் வந்து அரியர் ஆஃப் ரெண்ட்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன், இப்ப 2000, 2001 இந்த 2 சேர்த்து அரியர் அவர்கிட்ட வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2nd ஒரு சூட்டு போடுறாருன்னா அந்த சூட்டு வந்து லை ஆகாது. அப்ப மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சூட்டை வந்து தடுக்கணும், டு ப்ரெவென்ட் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சூட்ஸ். இதுதான் அந்த ஆர்டர் 2 ரூல் 2 ஆப்ஜெக்ட். ஆர்டர் 2 ரூல் 2 ஆப்ஜெக்ட் என்னவென்று சொன்னால், டு ப்ரெவென்ட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் 1, 2 டு ப்ரெவென்ட் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன். இதுதான் ஆர்டர் 2 ரூல் 2. இப்போ ஒரு தடவை சூட்ட போடுவீங்க, 5 உங்க வீட்டுல வாடகை இருப்பாரு, நீங்க கடைசி வருஷத்தினுடைய வாடகை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்க அரியர் ஆஃப் ரெண்ட்க்கு நீங்க சூட்டு போடுவீங்க. அந்த சூட்டு முடிஞ்சிடும், அதன் பிறகு மீதி 3 வாடகை, 4 வாடகை இருக்குங்க, அதுக்கு தனியா ஒரு சூட்டு போடுங்க. இப்படி ஒவ்வொரு சூட்டா போட்டுட்டு இருந்தா நீதிமன்றத்தினுடைய நேரம் என்ன ஆகுது? அப்ப டு ப்ரெவென்ட் மல்டிபிளிசிட்டி ஆஃப் லிட்டிகேஷன், இதுதான் ஆர்டர் 2 ரூல் 2. அப்ப வழக்கு தொடுக்கின்ற பொழுது உரிமை வழக்கை விடுகையில் வாதி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் 49C இங்க வந்துடும். AIR 1927 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 213. கேஸ் போறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா தான் போடணும் நீங்க. அப்ப இதுக்கு எசென்சியல் கண்டிஷன் இருக்கா? இருக்கு. ஆர்டர் 2 ரூல் 2க்கு எசென்சியல் கண்டிஷன் இருக்கு. தி செகண்ட் சூட் மஸ்ட் பி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரே விஷயம் சம்பந்தமாக இருக்கணும். அப்ப செகண்ட் சூட் எப்படி இருக்கு பாருங்க, சேம் மஸ்ட் பி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதுக்குதான் அந்த எடுத்துக்காட்டு சொன்னேன், ஏ என்ற நபர் ஒரு வாடகை வீடு விடுறாரு பிக்கு, பி 2000 வாடகை வராரு, 2001 அங்க இருக்கிறாரு, 2002 இருக்கிறாரு, 3 அந்த வீட்டுல வாடகை இருக்கிறாரு. வீட்டு ஓனரு 2003 மட்டும்தான் வாடகை வந்து வசூல் பண்றதுக்கு சூட்டு போட்டிருக்காரு. அந்த சூட்டு முடிந்து விட்டது. பிறகு 2000, 2001 அவர் சூட்டு போட முடியுமா? முடியாது. அப்ப சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அங்க இருக்குது பாருங்க. On which the previous suit was based. But there must be in respect of same cause of action as that on which the previous suit was based. Renda of the essential condition, in respect of that cause of action, the plaintiff was entitled for more than one relief. ஒன்றுக்கு மேற்பட்ட நிவாரணங்களை அவர் கேட்டு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. மூன்றாவது, the plaintiff without the leave of the court omitted to sue for the relief for which a second suit has been filed. நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம ஒரு செகண்ட் சூட்டை ஃபைல் பண்ணவே முடியாது. காரணம் சொல்லணும், சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது, எக்ஸிஸ்ட் தான். எதுக்காக என்னால வந்து தொடர்ந்து அந்த 3 சேர்த்து நான் கேஸ் போட முடியலன்றதுக்கு நியாயமான காரணத்தை கோர்ட்ல சொல்லணும். கோர்ட் அதை திருப்தி அடையும் பட்சத்துல பர்மிஷன் வேணா கொடுக்க முடியும். பிரமோத் குமார் வெர்சஸ் ஜலாக் சிங், இந்த வழக்குல தான் சொல்றேங்க. பிரமோத் குமார் PREMOD, பிரமோத் குமார் வெர்சஸ் சலாக் சிங், ZALAK, ஸ்பெல் பண்ற சார், ZALAK, சலாக் சிங், SINGH.
Pramod Kumar versus Salak Singh 2019 volume 6 SEC page number 621. Pramod Kumar versus Salak Singh 2019 volume 6 SEC page number 621. Supreme Court held that the embargo in order to rule 2 will arise only of the claim which are omitted or relinquished, and the reliefs which are omitted and not claimed arise from one cause of action. If there is more than one cause of action, then order to rule 2 will not apply. Pramod Kumar versus Salak Singh 2019 volume 6 SEC page number 621. ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல நீங்க கேஸ் சூட் போடுறீங்க, சூட்ல வந்து உங்களுக்கு சூட் வந்து உங்களுக்கு ஃபேவரா டிகிரி ஆயிருக்கு. அப்ப உங்களுக்கு ஃபேவரா நீங்க டிகிரி வந்து கிடைக்கப்பட்ட பிறகு மீண்டும் காம்பன்சேஷனுக்காக டேமேஜஸ்க்காக நீங்க வழக்கு போட முடியுமா? முடியாது. அப்ப ரெலிங்குஷ்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் கிளைம், உரிமை கோரிக்கையின் ஒரு பகுதியை விட்டு விடுதல், ஆர்டர் டூ ரூல் டூ சப்ரூல் டூ, ஆர்டர் டூ ரூல் டூ சப்ரூல் டூ, வழக்கில் அந்த உரிமை கோரிக்கையின் ஒரு பகுதியை விட்டு விடுதல், ரெலிங்குஷ்மெண்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் கிளைம், வாதி தமது உரிமை கோரிக்கையின் ஒரு பகுதியை பொறுத்து வழக்கிடாமல் விடுகின்ற பொழுது, அல்லது தெரிந்தே விட்டுட்டாரு, தெரிந்தே விட்டுவிடும் போது அவ்வாறு விடப்பட்டதை பொறுத்து பிறகு அவர் வழக்கு போடவே முடியாது. அதனால்தான் சொல்றோம், ஹோல் கிளைம போடுறீங்க, அதை தெளிவா சொல்லிட்டாங்க பாருங்க, நீங்க இப்ப கொஞ்சம் அப்ப கொஞ்சம் எதுவும் போடாதீங்க. அப்ப வாதி தமது உரிமை கோரிக்கையினுடைய ஒரு பகுதியை பொறுத்து வழக்கிடாமல் விட்டு விடுகின்ற பொழுது, அல்லது தெரிந்தே விட்டு விடுகின்ற பொழுது, அவ்வாறு விடப்பட்டதை பொறுத்து பிறகு அவர் வழக்கு போட முடியாது. There a plaintiff omits to sue in respect of or intentionally relinquishes any portion of his claim, he shall not afterwards sue in respect of the portion so omitted or relinquished. Order 2, Rule 2, Subrule 2 la solranga, Subrule 3 la solranga, omission to sue for one of several reliefs. Palveru parigarangalul ஒன்றுக்கு வழக்கிடாமல் விட்டு விடுதல், ஒரே வழக்கு மூலத்தை சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல, ஒரே வழக்கு மூலத்தை பொறுத்து ஆஸ் டு சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒன்றுக்கு மேற்பட்ட பரிகாரத்திற்கு உரிமை அவருக்கு இருக்கிறது, உரிமை உடையவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அதை எல்லா பரிகாரங்களுக்காகவும் அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றுக்காகவும் வழக்கு போடலாம். நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அத்தகைய பரிகாரங்கள் எதற்காகவும் அவர் வழக்கிடாது விட்டால், அவ்வாறு விடப்பட்ட பரிகாரம் எதற்காகவும் அவர் பிறகு கேஸ் போட முடியாது. ஒரு நாலஞ்சு பரிகாரம் ரிலீஃப் கேட்க முடியும், சட்டப்படி அவருக்கு பிளைண்டிஃபுக்கு ரைட் இருக்கு. ஆனா ரெண்டு பரிகாரம் தான், ரெண்டு ரிலீஃப் மட்டும் தான் கேட்கிறார், மீதி ரெண்டு கேட்காம விட்டுட்டாரு. அப்ப கோர்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கணும், கோர்ட்டு பர்மிட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ரெண்டு ரிலீஃப்க்கு இப்போதைக்கு வந்து டிகிரி வாங்கிட்டு ஃபேவரா, சப்சிக்வெண்டா அவர் வந்து ஒரு சூட்டு போட முடியும், ரிமைனிங்கா இருக்கு பாருங்க, அந்த ரிலீஃப்க்கு சூட்டு போட முடியும். கோர்ட்டு பர்மிஷன் இல்லாம பண்ணிட்டாருன்னா பிறகு இவரால் கேஸ் போடவே முடியாது, சூட்டு போடவே முடியாது. அப்ப இந்த விதியினுடைய நோக்கங்களை பொறுத்த மட்டில் ஒரு கடமை பொறுப்பு இருக்கணும், அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு பக்கச்சார்பான ஒரு பிணையம், அதே கடமை பொறுப்பின் அடியாக அடுத்தடுத்து எழுகின்ற உரிமை கோரிக்கைகள் ஆகியவை முறையே ஒரே வழக்கு மூலமாக அமைவதாக எடுக்கும். சுருக்கமாக சொன்னால், சூட்டு போடுறீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருங்க சார், ஏதாவது விட்டுட்டு நீங்க போட போறீங்கன்னு சொன்னா கோர்ட்டு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சூட்டு வித்ரா பண்றப்ப கூட நாம என்ன பண்ண, லிபர்டி டு ஃபைல் எ ஃப்ரெஷ் சூட் என்ற ஒரு வார்த்தை சேர்த்து அதன் பிறகு நீங்க வித்ரா அந்த மெமோ கொடுங்க, அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆர்டர் டூ ரூல் த்ரீ ஜாயிண்டர் ஆஃப் காசஸ் ஆஃப் ஆக்ஷன், பிரதிவாதிக்கு அல்லது கூட்டாக ஒரே பிரதிவாதிகளுக்கு எதிராக பல்வேறு வழக்கு மூலங்களை ஒரு வாதி ஒரே உரிமையில் வழக்கில் ஒன்றிணைக்க முடியும். ஒரு டிஃபெண்ட் இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃபெண்டாக இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேருக்கு எதிர்ப்பாக ஒரே சூட்லேயே நீங்க எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அப்ப காஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து ஒன்றிணைக்கின்ற பொழுது அந்த உரிமை வழக்கை விசாரிப்பதற்கு அதிகார வரமுடையதாக அந்த நீதிமன்றம் இருக்கணும். பிரதிவாதிக்கு அல்லது கூட்டாக ஒரே பிரதிவாதிகளுக்கு எதிராக பல்வேறு வழக்கு மூலங்களை ஒரே வாதி ஒரே உரிமையில் வழக்கில் ஒன்றிணைக்கலாம். ஆர்டர் 2 ரூல் 3 சப்ரூல் 1 ல சொல்றாங்க,
ஆர்டர் டூ ரூல் த்ரீ சப் ரூல் டூல சொல்றாங்க, வழக்கு மூலங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்ற பொழுது அந்த உரிமை வழக்கை விசாரிப்பதற்கு அதிகார வரம்புடையதாக இருக்க வேண்டும். ஆர்டர் டூ ரூல் போர், அசையா சொத்தினை திரும்ப பெறுதலுக்கு ஒரு சில உரிமை கோரிக்கைகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்படுதல் வேண்டும். ஒன்லி சர்டன் கிளைம்ஸ் டு பி ஜாயின்ட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. எது எதெல்லாம் இல்லை, சில விஷயங்களை தவிர. அப்ப நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அசையா சொத்தினை திரும்ப பெறுவதற்கான வழக்கில் ஒரு உரிமை வழக்கு வழக்கு மூலம் எதுவும் சேர்க்கப்படக்கூடாது. உரிமை கோரப்பட்ட சொத்து அல்லது அதன் பகுதி எதையும் பொறுத்து ஒரு இடைக்கால வருமானம் அல்லது குத்தகை பாக்கிக்கான உரிமை கோரிக்கைகள் மீன்ஸ் ப்ராபர்ட்டி மீன்ஸ் ப்ராஃபிட். அப்ப கிளைம் ஃபார் மீன்ஸ் ப்ராஃபிட் ஆர் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி கிளைம் ஆர் எனி பார்ட் தரவ். ஆர்டர் டூ ரூல் ஃபோர் கிளாஸ் ஏல சொல்றாங்க, கிளாஸ் பி ல சொல்றாங்க, கிளைம் ஃபார் டேமேஜஸ் ஃபார் பிரீச் ஆஃப் எனி கான்ட்ராக்ட் அண்டர் விச் தி ப்ராப்பர்ட்டி ஆர் எனி பார்ட் தரவ் இஸ் ஹெல்ட். எந்த ஒப்பந்தத்தின் கீழ் அந்த சொத்து அல்லது அதன் பகுதி எதுவும் வைத்திருக்கப்படுகிறதோ அந்த ஒப்பந்தம் ஒன்றின் மீறுகைக்கான இழப்பீட்டிற்கான உரிமை கோரிக்கை. ஆர்டர் டூ ரூல் ஃபோர் கிளாஸ் சி ல சொல்றாங்க, எந்த உரிமை கோரிக்கைகளில் நாடப்படும் பரிகாரமானது ஒரே வழக்கு மூலத்தை ஆதாரமாக கொண்டுள்ளதோ அந்த உரிமை கோரிக்கைகள் ஆகியவைகள் தவிர மற்றபடி வழக்கு மூலத்தை சேர்க்க கூடாது. அப்ப கிளைம்ஸ் இன் விச் தி ரிலீஃப் சாட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ப்ரொவைடட் தட் நதிங் இன் திஸ் ரூல் ஷால் பி டீம்டு டு ப்ரிவென்ட் எனி பார்ட்டி இன் எ சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் ரிடெம்ஷன் ஃப்ரம் ஆஸ்கிங் டு பி புட் இன் டு பொசஷன் ஆஃப் தி மார்க்கேஜ்ட் ப்ராப்பர்ட்டி. தரப்பினர் எவரும் ஒரு மீட்புரிமை தடைக்கான அல்லது மீட்புக்கான ஒரு உரிமை வழக்கில் அடைமான சொத்தினை தம்மிடத்தில் வைக்குமாறு கேட்பதை இந்த விதியில் உள்ள எதுவும் தடை செய்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்ப அசையா சொத்தை பொறுத்து திரும்ப பெறுவதற்கு ஒரு சில உரிமை கோரிக்கைகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்படுதல் வேண்டும். இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று விஷயங்களை தவிர மற்றவற்றில் நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அசையா சொத்தினை திரும்ப பெறுவதற்கான வழக்கில் ஒரு உரிமை வழக்கு மூலம் எதுவும் சேர்க்கப்படக்கூடாது. ஆர்டர் டூ ரூல் ஃபைவ்ல சொல்றாங்க, ஒரு எக்ஸிக்யூட்டர் அப்ப கிளைம்ஸ் பை ஆர் அன் அகேன்ஸ்ட் அன் எக்ஸிக்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஹையர் லீகல் ஹையர் நிறைவேற்றுனரால் நிர்வாகியால் அல்லது வாரிசினால் உரிமை கோரிக்கை செய்யப்படுதல் அல்லது அவர்களுக்கு எதிராக உரிமை கோரிக்கைகள் வைக்கப்படுதல். அப்ப கிளைம்ஸ் பை ஆர் எகைன்ஸ்ட் எக்ஸிக்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஹையர் ஒரு நிறைவேற்றுனர் எக்ஸிக்யூட்டர் ஒரு நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது ஒரு வாரிசு லீகல் ஹையர் ஒருவர் இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு எக்ஸிக்யூட்டரா இருக்கலாம் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம் அல்லது லீகல் ஹையரா இருக்கலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் செய்யும் அல்லது அவருக்கு எதிராக செய்யப்படும் உரிமை கோரிக்கை எதுவும் சரி, சொந்த முறையில் அவர் செய்கிற அல்லது அவருக்கு எதிராக செய்யப்படுகிற உரிமை கோரிக்கைகளுடன் சேர்க்கப்படுதல் கூடாது. சொந்த முறையில அவர் செய்கிற அல்லது அவருக்கு எதிராக யாராவது செய்யப்படுகிற உரிமை கோரிக்கையுடன் இதை சேர்க்காதீங்க. கடைசியாக குறிப்பிட்ட உரிமை கோரிக்கையில் எந்த சொத்தை பொறுத்து எழுந்தனவை எந்த சொத்தை பொறுத்து இந்த உரிமை கோரிக்கை அரைசாகுது என்று சொல்லுதல் வேண்டும். இறந்து போன ஒரு நபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொழுது மட்டுமே நிறைவேற்றினர் நிர்வாகி அல்லது வாரிசு உடையவராக இருந்தார் என்று இருந்தாலின்றி மற்றபடி உரிமை கோரிக்கையுடன் சேர்க்கக்கூடாது. இறந்து போனவருக்காக இவர் ரெப்ரசன்டேட்டிவ், இறந்து போன அந்த டிசீஸ் பார்ட்டியினுடைய எக்ஸிக்யூட்டர் டிசீஸினுடைய லீகல் ஹையர் இவங்க வேணா ஓகே, மற்றபடி நீங்க உரிமை கோரிக்கையோட சேர்க்காதீங்க. ஆர்டர் டூ ரூல் ஃபைவ்ல சொல்றாங்க, அப்ப நோ கிளைம் பை ஆர் எகைன்ஸ்ட் அன் எக்ஸிக்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஹையர் அஸ் சச் ஷால் பி ஜாயின்ட் வித் கிளைம்ஸ் பை ஆர் எகைன்ஸ்ட் ஹிம் பர்சனலி அன்லெஸ் தி லாஸ்ட் மென்ஷன்ட் கிளைம்ஸ் ஆர் அலெஜ்ட் டு அரைஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தி எஸ்டேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வீச் தி பிளைண்டிஃப் ஆர் டிஃபெண்டன்ஸ் யூஸ் ஆர் இஸ் சூட் அஸ் எக்ஸிக்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஹையர் ஆர் சச் அஸ் ஹி வாஸ் entitled to or liable for jointly with the deceased person whom he represents. Order 2 rule 6
தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளையிட நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அப்ப பவர் டு கோர்ட் டு ஆர்டர் செப்பரேட் ட்ரையல்ஸ். எப்பொழுது ஒரு உரிமை வழக்கில் காசாபாஷன் வழக்கு மூலங்களுடைய சேர்க்கை விசாரணையை சிக்கல் படுத்தினால் அல்லது தாமதப்படுத்தினால் மற்றபடி அசௌரியம் ஏற்படுத்துது. இவ்வாறு நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது நீதிமன்றமானது தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளையிட முடியும். இது எதற்காக? இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நலனுக்கு உகந்தது என்று நீதிமன்றம் கருதுகின்ற பொழுது தனித்தனி விசாரணை பண்ணுங்க. ஆர்டர் டூ ரூல் செவன், அப்செக்ஷன் ஆஸ் டு மிஸ் ஜாயிண்டர், வழக்கு மூலங்களை தவறாக சேர்த்தலுக்கு அப்செக்ஷன். அப்ப வழக்கு மூலங்கள் தவறானவை என்பது தொடக்கத்திலேயே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும். காரணம் பிற்பட்ட காலத்தில் உருவானால் அந்த ஆட்சேபனை பிறகு தெரிவிக்க உங்களால முடியாது. அப்ப நியாயமான காரணம் இருக்குது, அப்ப நீங்க வந்து கோர்ட்டுடைய பர்மிஷன் கூட தெரிவிக்கலாம். அப்ப காரணம் பிற்பட்ட காலத்தில் உருவானால் அப்பொழுது ஆட்சேபனை பிற்பட்ட காலத்தில் தெரிவிக்கலாம். அப்ப ஆல் அப்செக்ஷன்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் மிஸ் ஜாயிண்டர் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஷால் பி டேக்கன் அட் த ஏர்லியஸ்ட் பாசிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன் ஆல் கேசஸ் வேர் இஷ்யூஸ் ஆர் செட்டில்டு அட் ஆர் பிஃபோர் சச் செட்டில்மெண்ட் அன்லஸ் ஏ கிரவுண்ட் ஆஃப் அப்செக்ஷன் ஹேஸ் சப்சிக்வெண்ட்லி அரைசன் அண்ட் எனி சச் அப்செக்ஷன் not to taken shall be deemed to have been waived.